எல்லோருக்கும் வணக்கங்கள், நமஸ்காரங்கள். நம்ம கடந்த வியாழக்கிழமை சித்ரா பௌர்ணமியிலிருந்து இந்த வியாழக்கிழமை குருவாரம் இன்றைக்கு வரைக்கும் கடந்த 6 தினங்களாக பகவானுடைய உள்ளது 40 அந்த செய்யுள்களை வந்து பார்க்க ஆரம்பித்திருந்தோம். அதில் இது நாம் பார்க்க போவது 5வது செய்யுள், உள்ளது 40 5வது செய்யுள். பகவானுடைய 108 வந்து உலகத்தில் இருக்கிற அனைவரும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்துதான் நாம் தினமும் வந்து எல்லா செய்யுள்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பார்க்க போவது 5வது செய்யுள். இதுல வந்து பகவான் வந்து உடல் பஞ்ச கோஷ உரு அதனாலைந்தும் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும் உடலன்றி உண்டோ உலகம் உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ கழறு. இதுதான் வந்து இன்றைக்கு பார்க்க வேண்டிய செய்யுள். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து உலகுமை பொய் தோற்றம், ஒட்டுமொத்தமா உலகத்தை காண்பதிலிருந்து ஆரம்பிச்சார். நாம் உலகம் காண்டலான்னு முதல் செய்யுள். 2வது செய்யுள் வந்து மும்முதல்னு சொல்லப்படுகின்ற தனித்த ஜீவன் எனப்படுகின்ற மனிதன், அப்புறம் உலகம், அப்புறம் பரம்னு சொல்லப்படுற அவன் கதியை தேடும் கடவுள் நிலை. இத வந்து எல்லா மதங்களும் எப்படி சொல்கின்றது, உண்மையில் என்ன என்ன உண்மை வந்து எங்க இருக்கிறது அப்படின்னு கொண்டு போய் தன் நிலையில கொண்டு போய் முடிச்சாரு. அப்புறம் 3வது செய்யுள்ல பாத்தீங்கன்னா உலக மத்தனை தனியா எடுத்து அதை பிரித்து காண்பித்தார். உலகத்தினுடைய பொய்மையை, எப்ப பொய்மையா இருந்த உலகம், நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும் பொழுது உலகமே இல்லை. நீங்களே இல்லை. சோ நீங்கன்னு சொல்லப்படுவது வந்து நான் என்பது பஞ்ச கோஷங்களை வியாபித்து வருவது பேர் தான் நீங்க உங்களுடையவைகள் அப்படின்றது. சோ அதை வந்து 3வது உலகமை போய் தோற்றம் சொன்னார். நேத்திக்கு வந்து உருவம் என்பது தான் என்கின்ற அந்த ஆன்ம பொருளை மறைத்து, அதாவது எது, நம்மளுடைய உடல், நம்மளுடைய பௌதீக உடலானது பழைய பதிவுகள்ன்ற தேக லோக சாஸ்திர வாசனைகள் மூலமாக 3 கர்மங்களாக நான் மூலமாக பச்ச கோஷம்னு சொல்லப்படுற இவைகளை இறங்கி உலகமாக விரிந்து இப்படி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற உண்மையை நேத்திக்கு வந்து பார்ப்போம். அதாவது உருவத்தை கண்ணுறுதல் யாவன், எவன் பார்க்கறான், யாருக்கு இந்த உருவம், உருவம் கொண்ட உடல் கொண்ட உருவம் கொண்ட அந்த உயிரானது, எவன் கண்ணலார் காட்சி உண்டோ, அதாவது ஆன்ம கண்ணை தவிர வேற ஒரு கண்ணு இல்லையே, இந்த மனமும் உடலும் உலகமும் 3 பொய்க்கூட்டங்களாச்சே அப்படின்றத நேத்திக்கு பார்த்தோம். இன்றைக்கு அவர் சொல்லுகின்றது வந்து உடல் பஞ்ச கோஷ குரு அதனால் ஐந்தும் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும் உடலன்றி உண்டோ உலகம் உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ கழறு அப்படின்றார். அதாவது முதலில் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து ஒரு உணர்ச்சியானது நமக்குள், உணர்ச்சியினால்தான் நாமே எழுந்து கொள்கின்றோம். அந்த உணர்ச்சின்றது தேக லோக சாஸ்திர வாசனை பதிவுகள் காலத்தை கடந்து எப்பப்பாரு இருந்துகிட்டு இருக்கு. அத வந்து நீங்க ஒரு பிறவியில தான் வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு, சீரியஸ்னா என்ன, அட முதல்ல இங்க வாழுகின்ற என்னை நான் பார்க்கின்றேன், என்னை நான் சிறிது ஆராய்கின்றேன், எனக்குள் நான் சிறிது நிதானிக்கின்றேன், யோசனைகளில் உண்மையில் எவனாவது யோசனை மயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றானா, ஏகப்பட்ட உணர்ச்சிகளில்
எல்லா உணர்ச்சிக்கும் அது அதனுடைய ஆப்போசிட் அப்படி அப்படியே அங்கங்க அப்படி அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. அவைகளில் எவனாவது உயிர் உள்ளவனாக, இந்த பௌதீக உயிர் என்பது எதிலிருந்து வருகின்றது, ஒரு செல் பாக்டீரியாக்கு அதனுடைய மரபணு செய்தி மனத்திலிருந்து வருகின்றது. பொதுவாக இங்கு மனம் என்ற ஒரு இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் பிரபஞ்ச மனமாக ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பிரபஞ்ச மனம் என்பது வந்து எங்கேயோ ஆன்மச்சூரியன் போல வானத்தின் இந்த ஒன்பது கோள்களின் மையத்தில் இருக்கும் இந்த பூமியின் இந்த கோள்களின் குடும்ப தலைவனான அந்த சூரியன் நம்ம பூமியில இருக்கிற ஒரு குளத்துல இருக்கிற தாமரையை மலர்விப்பது போல ஆன்மச்சூரியனானது எங்கேயோ இல்லை, எல்லாமாக இருக்கின்றது. அதுவே அப்படியே பிரபஞ்ச மனத்தை, நிழல் மனத்தை, பொய் மனத்தை, பொய் மனத்துக்கு ஆதாரமாக இருப்பது எது? ஆன்மப்பொருள். அதனாலதான் ஆன்மப்பொருள் வந்து முழுவதுமாக சூழும் பொழுது இந்த ஐந்து கோஷங்கள் கொண்ட நாம் வந்து மறைந்து விடுகின்றோம். எப்போ? ஆழ்ந்த உறக்கத்துல. அதைத்தான் நம்ம வந்து கவனிக்கணும். ஆழ்ந்த உறக்கத்தில், ஆழ்ந்த உறக்கம்ன்றதே என்ன? நான் என்னுடைய சப்போர்ட்டாக நானாகவே எழுந்து விவகரிக்கும் ஐந்து கோஷங்கள் அற்று போகும் நிலையே ஆழ்ந்த உறக்கம். அததான் இங்க பிடிச்சு நிறுத்துற ஒரு தனி மனிதன்றவரை இங்க அப்படியே எடுத்து கொண்டு வர. தனி மனிதன் யாரு? அவன் வந்து இந்த பஞ்ச கோஷத்தினுடைய கட்டமைப்பு. அததான் விளக்கிறார் பகவான். அதற்கு தலைவனாக இருப்பது எது? அதுக்கு தலைவனாக இருக்கும் நானானது புத்தியில் இடத்தை பிடித்து கொண்டு இரட்டை உணர்ச்சி தான் அனுபவித்த அத்தனையையும் இங்கு கொண்டு வந்து அந்த ஒரு புள்ளியில் பிரபஞ்சமாகவும் இவனுடைய உணர்ச்சிகளாகவும். பிரபஞ்சத்திற்கு இருப்பு கிடையாது, நம்மளுடைய உணர்ச்சி அங்க பிரபஞ்சம். எனக்கு தாகம்னா அங்க தண்ணி இருந்தாகும், எனக்கு பசிச்சதுன்னா அங்க உணவு இருந்தாகும், எனக்கு உறவு கொள்ளணும்னா அதுக்கேத்த குணாதிசயங்கள் கொண்ட ஐந்து அறிவு உயிரினங்கள்ல இருந்து ஜடப்பொருட்கள்ல இருந்து எல்லாம் இந்த பிரபஞ்சத்துல இருந்தாகணும். இவைகளால் தான், என்னுள் இருக்கும் உணர்ச்சிகளால் தான் அவைகளுக்கு உண்மைத்தன்மை கிடைக்கிறது. இல்லாவிட்டால் அது முதலில் நம்மை விட்டு செல்ல தயாராக இருக்கின்றது. எது? உலகம். உலகம் மற்ற அனைத்துமே, அந்நிய உயிர்கள் அனைத்தும் வந்து நாம வச்சிருக்கிற வேல்யூல தான் அவைகளுக்கு இருப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மதிப்பீடுகள் தான் வந்து ஜென்மாந்திரங்களாக பற்றுக்களாக வந்து கொண்டிருக்கின்றது. இத்தான் வந்து பகவான் வந்து இந்த செய்யுள்ள வந்து இன்னும் டீப்பா போறாரு. ஃபுல்லா நம்ம பார்ப்போம். உடல் பஞ்ச கோஷ குரு அதனால் ஐந்தும் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும். உடல் என்னும் சொல்லில் ஒடுங்குகின்ற இந்த ஐந்து மறைப்புகளாலான ஐந்து லேயர், ஐந்து மறைப்புகள், ஐந்து கோஷங்கள்னா என்ன? ஐந்து விதமான திரைகளால், ஐந்து விதமான லேயர்ஸ், கட்டமைப்புகளால் தன்னை மூடிக்கொண்டிருப்பது, தானாக இருப்பது உடல். அதனால உடல்ன்ற சொல்லுல இது ஒடுங்கிடுறது. ஏன்னா எல்லாத்துக்குள்ள உடல் இசைக்குள்ட்டு என்ன? டைமென்ஷனல், ஒரு பரிமாணத்திற்கு உட்பட்டது. ஒரு 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 உணர்ச்சி நம்மளுக்கு வந்த உடனே அதுக்கு வேண்டிய எண்ண கூட்டங்கள் எல்லாம் அது வந்து சேர்த்துப்போம். உள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் ஆன ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து உருவாயிடும். அதற்கு சார்பாக அதை ஈடேற்றுவதற்காக ஆர்கியூமெண்ட்ஸ், அதற்கு எதிர்த்து நிற்பதாக சந்தேகப்படுத்துவதாக, கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்குதா நடக்காதா, அனுபவிப்பேனா அனுபவிக்க மாட்டேனா, இருப்பேனா இருக்க மாட்டேனா, சரியா? இப்படியாக பாத்தீங்கன்னா உடனே ஒரு உணர்ச்சி நமக்குள்ள உதிச்ச உடனேயே உள்ளுக்குள்ள அஞ்சு கோஷங்களும் ஆக்டிவ் ஆயிடும். எங்க இருக்கு இவைகள்லாம்? எங்கேயுமே அந்நியமா இல்லை, எல்லாம் இங்கே இருந்து ஆரம்பிக்குதுங்க. எப்படி அந்த காலத்துல சொல்லுவாங்க,
எலிசபெத் மகாராணியார் தான் கிட்டத்தட்ட பூமியில முக்கால்வாசி தேசங்களை ஆண்டு கொண்டிருந்தார்களாம். நம்ம இந்தியாவுக்கு கூட 1947 சுதந்திரம் கிடைச்சது. அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு 100-150 வருஷமா வந்து நம்ம இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அது மாதிரி வந்து சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா கண்டங்கள், வேற எங்கெங்கயோ எல்லாவற்றையும் அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்களாம். எங்கள் தேசத்தில் சூரியன் உதிக்காத இடமே இல்லை, சூரியன் எப்போதும் மறைவதே இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, சொல்ல வந்தாங்க அவங்க, கிழக்கிலிருந்து சூரியன் ஃபர்ஸ்ட் கிழக்குல உதிக்கிறது, ஜப்பானுக்கு உதிக்குது. சோ ஜப்பானிலிருந்து இந்த சைடு கலிபோர்னியா அமெரிக்கா வரைக்கும் எல்லாம் எங்களுடைய ராஜ்யம், எங்கள் ராஜ்யத்தில் சூரியன் மறைவதே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க அருமை பெருமை பேசினாங்க. அப்படி வந்து அவங்களுடைய சட்டம், அங்கிருந்து ஒரு சட்டம் போட்டாங்கன்னா இங்க இந்தியாவில இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற ஒருத்தனை கூட அது கட்டுப்படுத்தும். அந்த மாதிரியான ஒரு அடிமைப்பட்டு இருந்த காலம் ஒன்று இருந்தது. எப்படி பூமி பூரா ஒரு சூரியன், பூமிக்கு மாத்திரம் இல்ல அத்தனை கோள்களுக்கும், இந்த சூரிய குடும்பத்துக்கே அதுதான் தலைவனா நடுநாயகமா இருந்து வெளிச்சத்தையும் உஷ்ணத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதே போல வந்து இங்க இந்த பிரம்மாண்டமான உலகமாக நம்மளுடைய 5 புலன்கள் வழியாக நாம் வைத்திருக்கிற வேல்யூக்கள் தான் வந்து பிரம்மாண்டம். அதையே விசாரிச்சா அது பிரம்மாண்டமா இருக்கான்றதே இங்க அது இல்லவே இல்லை, வேற இல்லவே இல்லை என்பது வந்து சர்வசாதாரணமா துலங்கிவிடும். பிரச்சனையே என்னன்னா விசாரிக்காம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எது மேலேயும் ஒரு சிறிது விசாரம் இல்லை. விசாரம்னா என்ன, பார்த்து கொண்டே இருத்தல். ஃபர்ஸ்ட் உற்பத்தியார ஸ்தானத்துல எவனோ ஏதேதோ எண்ணங்களோ, ஏதேதோ உணர்ச்சிகளோ, ஏதேதோ ஞாபகங்களோ, ஏதேதோ அனுபவங்களோ, எதையோ ஒட்டி வெட்டி எடை போடுதல்களோ, அது நடக்கிற இடத்துல நிக்கிற தகுதி வந்துடுச்சுன்னா அது பேர் விசார பார்வைன்னு பேர், வேற ஒண்ணுமே கிடையாது. கூட நிக்க 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 உண்மை பொருள் வந்து அந்த நிக்கிறவனாகவே வந்து அவனாகவே இருந்து அங்கு வந்து ஒன்றும் எழாமல் பொய்களை பொய்கள் என்று காட்டிக்கொண்டிருக்கும். நம்ம தனியா விடவே வேண்டாம், அவைகளே ஓடி போயிடும். அதுதான் வந்து இங்க நடக்கிற ஒரு ரசவாதம். இந்த கூர்மையான விசார பார்வை என்பது உள்ளில் தோய்ந்து சதா அதிலேயே ஊறி இருப்பவர்கள் அந்த பாக்கியத்தை கட்டாயம் அடைவார்கள். ஏன்னா அது சத்தியம், சத்தியமான அது. உடல் பஞ்சகோஷ உரு அதனால் 5 உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும். உடலன்றி உண்டோ உலகம், உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ கள்ளரு. அதாவது உடல் விட்டு உண்டோ உலகம்னா என்ன, இங்க ஆக்சுவலா இருக்கிறது வந்து 3 விதமான உடல்கள். அடிப்படையில் இருப்பது வந்து காரண உடல்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன காரணம், அறியாமைதான் காரணம். அந்த அறியாமையே ஒரு டைமென்ஷனல். நாம் எல்லாம் அப்பாவிகளாக, ஆன்ம பொருளே அற்றவர்களாக, அது இல்லாது செய்தவர்களாக பிணம் போல உறங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆழ்ந்த உறக்கத்தில். உயிர் பிரச்சனை கூட தெரியல. எழுந்த பிறகு அதை கேள்வி கேட்பார் யாரும் இல்லை. என்னடா இது, உயிர் பிரஜையே இல்லையடா, உயிர் பிரஜையே இல்லாத அளவுக்கு வந்து ஒரு நிலை வந்து நாம் பிரதிதினம் ஆழ்ந்த உறக்கம் என்று சொல்லி அதற்கு ஆட்படுகின்றோம். அந்த இடத்துல வந்து இருப்பது எது, நாம் இல்லை அப்படின்னா அங்க இருப்பது எது, எழுந்தது தானே விசாரிக்கணும். சோ எழுவது எதுன்னு விசாரிச்சாலே அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிடும். அதை கூர்மையாக நிறுந்து பார்த்து கொண்டிருந்தாலே எழுந்ததை, விழிப்பாக எழுந்து கொள்வதை கூர்மையாக இருந்து பார்த்து கொண்டிருந்தாலே தெரிஞ்சிடும் அதனுடைய உண்மை. அதுக்கு ஒரு உண்மையும் தனித்து இல்லை, ஒரு அருகதையும் இல்லை. சுட்டறிவு சுட்டறியாமையினுடைய கூட்டுத்தொகை தான் இந்த மனம். இத வந்து அதன் மையத்திலேயே ஒரு நிழல் போன்ற ஆன்மாவையே இல்லாமல் செய்து விட்ட, ஏன்னா அதை பத்தி விசாரம் இல்லாததுனால இங்க தடி எடுத்தவன் தண்டல்காரன். 5 கோஷங்கள்லையும் ஒரு அறிவு போல, அறிவு பொருள் போல, உயிர் பிரஜை போல உலவிக் கொண்டிருப்பதை நாம் என்றைக்கும் விசாரித்ததே இல்லை. அதனால்தான்
உயிரா அறிவா ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிப்போம். உயிர்ன்றது வந்து பிசிக்கலா பிளட் சர்க்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு, செல் உயிரணுக்களை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. உயிரணுக்கள் டிவைட் ஆகி மல்டிப்ளை ஆறுதுதான் வந்து நம்மளுடைய உயிர் திருத்தலே. இந்த உயிர் திருத்தலுக்கும் காரணம் என்னன்னா வாசனைகள் தான். வாசனைகள்ன்றது என்னது? மனம், பொது மனம். சோ ஒட்டுமொத்தமாக பிரபஞ்சத்தையே நம்முடனும் சேர்த்து நாமும் அதே பிரபஞ்சத்தில் தான் உடல் கொண்டு இந்த உயிர் பிரக்ஞையை வைத்துக் கொண்டு அந்தந்த பெயர்களாக அந்தந்த உணர்ச்சி மயப்பட்டவர்களாக அந்தந்த எண்ண ஓட்டம் கொண்டவர்களாக அந்தந்த அனுபவ பதிவுகளில் உழல்பவர்களாக தொடர்ந்து இங்கு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்படி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் அவர் வந்து அவர் பௌதீக உடலா இல்லாட்டி சிந்தித்து கொண்டிருக்கும் எண்ண ஓட்டங்களா இல்லாட்டி உள்ள உணர்ச்சி மயமான தன்மைகளா என்ன அதுன்னு பார்த்தா அடிப்படையில் நான் வந்து உணர்ச்சிகளால் தன்னை பந்தப்படுத்தி கொண்டு ஒரு தனி ஸ்ட்ரக்சர் போல இருக்கு. அததான் தற்போதம்ன்றாங்க, அகந்தைன்றாங்க. நான் அந்த நான் தன்னுடைய குழந்தைகளாக என்னுடைய குரூப்பை வச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி உயிரினங்கள் அனைத்திலும் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனா மனிதனிடம் டாமினா ப்ரிடாமினா நன்றாக தென்படும்படியாக நம்ம வந்து பாஷையும் உபயோகிச்சு நானை பெருக்கிக்கிட்டே இருக்கோம். நான் என்னுடைய குரூப்பை வந்து நம்ம விழிச்சதுல இருந்து பாருங்களேன் என்ன விவகாரம்னு பாத்தீங்கன்னா ஒரே யோசனை மயம், இல்லாட்டி ஒரே பேச்சு மயம், இல்லாட்டி தர்க்க மயம், கருத்துக்கள் பரிமாற்ற மயம், கருத்து பேதங்கள் மயம், கடைசியில துக்கத்தோட போய் தூங்குறது. எந்த துறையில் இருப்பவரும் எந்த விதமான வாழ்க்கை முறையை கொண்டிருப்பவரும் ஏன்னா அடிப்படையில் இருக்க வேண்டிய ஆன்ம ஞானம் சமுதாயத்திலே இல்லாம போயிடுச்சு. தனி மனிதர்கள்கிட்ட அடியோட கிடையாது, விலாசமே கிடையாது. அப்படியா, அது எவ்வளவு கிலோ அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டா இல்லையா? உண்மை அதுதானே நிலைமை. எங்க போய் ஆராயிறது? எந்த ஆசிரமம் இதை சொல்லி கொடுக்கின்றது? எடுத்த உடனே நம்மள உடம்பாக்கி ஏதோ செய்வதற்கு ரெடி பண்றாங்களா இல்லையா? செய்பவனே எவன் யாரும் காமிக்கிறதே இல்லையே. இது ஏதான செய்யப்பட வேண்டிய விஷயமான்னு பார்த்தா அடியோட செய்யப்பட வேண்டிய விஷயமும் இல்லை, ஒரு சாதகமும் இல்லை. பார்த்து கொண்டிருத்தலே சாதகம். சத்சங்கத்தை ஓயாமல் கேட்டுக் கொண்டிருப்பது தன்னைத்தானே இந்த ஐந்து கோஷங்கள் வழியாக உலவிக் கொண்டிருக்கும் அனைத்து மதிப்பீடுகளையும் அதன் பின்னாலேயே நிறுந்து அணுகி பார்த்து கொண்டே இருத்தல். அப்பவே ஒரு அற்புதமான நிதானம் வந்து ஆன்ம ஞானம் சம்பந்தப்பட்டதும் உருவாகும். லௌகீகமா நீங்க பண்ண வேண்டிய ஒரு புத்தி சாதுரியமா நடத்த வேண்டிய விஷயங்கள்லையும் அது தெரியும். அந்த இடத்துல அகந்தை புத்திமயமாக இந்த இடத்துல நிஜமாவே நம்ம சாமர்த்தியத்தை காமிக்க கூடாதுன்னா காமிக்க மாட்டோம். இந்த இடத்துல சாமர்த்தியம் முழுமையாக இருந்தால் கூட இங்க பிரயோகிக்கணும், இங்க பிரயோகிப்போம், அவ்வளவுதான். அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் தெரியும், எந்த அளவுக்கு பேசணும், எந்த அளவுக்கு பேசினா இந்த காரியம் நிஜமாகவே ஒரு வயலன்ஸ் இல்லாமல் நடத்தப்படணும்னா ஆன்ம ஞானம் வேணும். ஒருமா இன்னொருத்தருக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது, தானும் நொந்து போகக்கூடாது. இப்படியாக எல்லா தரங்களிலும் வாழ வேண்டுமானால் அற்புதமான லௌகீக வாழ்க்கையினுடைய உச்ச எக்ஸலன்ஸுக்கு வாழறதுக்கு கூட ஆன்ம ஞானம். ஆன்ம ஞானம் அடிப்படையாக இதுதான் பொருள், இதெல்லாம் பொய்ப்பொருள்கள் என்று உணரப்பட்டு விட்டால் நம்முடைய அனைத்து கலைகளும் இந்த பூமியில் இதுவரைக்கும் அனைத்து விஞ்ஞானங்கள்லையும் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து துறைகள்ல இருக்கிற உச்ச எக்ஸலன்சஸ் எல்லாம் அதுல சிங்கானாதான் அதுக்கு மதிப்பு, அந்தந்த துறைகளுக்கே மதிப்பு. இல்லாவிட்டால் என்ன ஆகும்? எல்லாம் தனித்தனியா அருந்து தொங்கும், தருதலைகளாக இருக்கும். கடைசியில கேட்டா என்ன ஆகும்? ஏழு எட்டு டாக்டர், ஏழு எட்டு டிபார்ட்மெண்ட், ஏழு எட்டு துறைகள் எல்லாரும் சேர்ந்து அட்டன் பண்ணாங்க. நாங்க பண்ணதை பண்ணோம், பட் பேஷண்ட் இஸ் டெட். எங்க பார்த்து ஓகே, அவர் பார்த்து ஓகே, இவர் பார்த்து ஓகே. பேஷண்ட் யாரு? நோயாளியா இருந்தவன் யமன். நோய்க்கு ஸ்தூல விஷயங்கள்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்கப்பா. அந்த ஸ்தூல வடிவமாக உயிருடன் இருந்த அந்த பிரஜை, அந்த மரபணு செய்தி, அதெல்லாம் கூட ஜெனோம் ப்ராஜெக்ட்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்கப்பா.
அந்த செய்திகள் எங்கிருந்து வருகின்றது, ஏன் வருகின்றது, ஏன் ஒருவன் பிறக்கிறான். உடனே என்ன சொல்லுவீங்க, ஸ்பெர்ம்ல இருக்குன்னுவீங்க, ஓவம்ல இருக்குன்னு, கருமுட்டையில இருக்குன்னு. ஸ்பெர்ம் கருமுட்டையா இது பேச்சு? எல்லாம் அருவ ஆற்றல்கள். அந்த பக்கத்தை இன்னும் அந்த லிட்டு கிட்ட கூட போகவே இல்லை யாரும். அதனுடைய விஞ்ஞானத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். செய்யுள்கள் வழியாகவே போய்விடுவோம். என்ன சொல்றாருன்னா, பகவான் தேகம் என்பது உடல் பஞ்ச கோஷ உரு, அதனால் ஐந்தும் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும். உடலன்றி உண்டோ உலகம், உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ கழறு. உடல் பஞ்சகோஷ உரு, தேகம் என்பது ஐந்து கோஷங்கள் அடங்கிய உருவமாகும். இட்ஸ் எ ஃபார்ம். ஃபார்ம் மரபணு செய்திகள்லாம் ஃபார்ம். ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் ஒரு லெட்டர் வச்சிருக்காங்க, சிஜிடிஏன்னு லெட்டர் வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிற மனமும் ஃபார்ம். எல்லாம் ஃபார்ம்னா என்ன, வடிவம், உருவம், கிளியர் கட்டா பரிமாணம். தூக்கத்துலதான் பரிமாணமே இல்லை. என்ன பரிமாணம் இருக்கு, எல்லா பரிமாணங்களும் லயம் அடைந்து விடுகின்றன. லயம் அடைதல்னாலே திருப்பி தோன்றுதல். நம்ம இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த லயம் திருப்பி தோன்றுதல், தோன்றுதல் இருத்தல் மறைதல், தோன்றுதல் நம்மை வதைத்தல் மறைதல். இந்த கதையே நம்மளுக்கு வேண்டாம். இந்த க்ஷணத்துல இருந்து உண்மை உண்மையா தெரியணும், பொய்கள் பொய்களாக தூரே வைக்கப்பட வேண்டும். பொய்களை உணர்ந்து தெளிந்து அவைகளை விளக்கவே அனைத்து சத்சங்கங்களும். இதனால கிடைக்க போறது என்ன, ஒரு அற்புதமான உன்னதமான ஜீவன் முக்தின்ற ஒரு உன்னதமான பதவி, ஒரு நிலை. என்ன நிலை அது, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க மாதிரி இருக்க போறோம். அங்க உடனே வந்து கோடீஸ்வரன் ஆயிட மாட்டோம். இங்க பொருளோ எதுவுமே கிடையாது. பொருளை வச்சுட்டு இருக்கிற அவன், உயிராகவே விவகரித்து கொண்டிருக்கும் அவன், அவனுடைய கதாபாத்திரங்களில் அவன் உறவுகளில் சுகதுக்கங்களையும் மேன்மை கிழமைகளையும் அடைந்து கொண்டு மானவமானங்களையும் பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே, அப்படியே நொந்து நொந்து நூலா போய் அந்த உடல் வந்து என்றைக்கும் மறைந்து விடுகிறது. இதற்கு வரவில்லை நாம். அடிப்படையில் உள்ளே இருப்பது என்ன அப்படின்னு உள் விஞ்ஞானத்தை முழுமையா உட்கார்ந்து பார்க்கணும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து இவைகளெல்லாம் உருவமான ஒரு பரிமாணத்தை கொள்கின்றன. நான் வந்து அஞ்சு கோஷ பரிமாணத்தையும் தங்கிட்ட வச்சுக்கிட்டு, அதனால் உடல் என்னும் சொல்லில், உடல் என்று சொன்னால் அந்த ஒரே பெயரில் ஐந்தும் ஒடுங்கும், ஐந்து கோஷங்களும் அடங்கும். உடலன்றி உலகம் உண்டோ, ஏதாவது ஒரு தேகம் இல்லாமல் உலகத்து குற்றம் இருக்க முடியுமா, இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். நான் என்று தன்னை கூறும் தேகம் ஒன்று இல்லாத நிலையில் இந்த உலகத்தை கண்டேன் என்பவர் யாராவது இருக்கிறார்களா, நீயே சொல். இது வந்து பதவுரை. இப்ப வந்து அடுத்தது போவோம். சரீரம் என்பது ஐந்து கோஷங்கள் அடங்கிய கோஷங்கள். கோஷங்கள்னா என்ன, லேயர் லேயரா திரைகள். ஒரு தலகாணிக்கு அஞ்சு உரம் போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. சோ ஒவ்வொரு லேயரும் அடுத்த லேயருக்கு காரணமாகின்றது. அடிப்படையில் நம்மளுடைய காரணம் என்ன, நம்மளுடைய உதிப்பிற்கும் நம்மளுடைய பிறப்புக்கும் காரணம் என்ன, ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரு பொருள் உதியாததாக என்றும் சாஸ்வதமாக இருப்பதாக, உதியாததாக என்றும் சாஸ்வத அறிவாக இருப்பதாக இருப்பதாக, உதியாததாக ஒரு பேர் உணர்வாக இருப்பதாக அதை பற்றி அறியாமைதான். அந்த அறியாமைன்றது வந்து, அந்த அறியாமைன்றது தனித்து இல்லை. இந்த நான் வந்து விஷயங்கள்ல ஈடுபடும் போதே அது மறக்கப்படுகின்றது, மறைக்கப்படுகின்றது. நம்முடைய உணர்ச்சியே அப்படி ஆவரணம்னு சொல்லுவாங்க. ஆவரணம் தான் அனைத்திற்கும் காரணம், மறைப்பு தான் அனைத்திற்கும் காரணம். அப்புறம் மறைச்சதும் இல்லாமல் அதை இல்லாமலேயே செய்துவிட்டு இது ஒண்ணுத்துக்கே போராட்டம், எது இந்த அஞ்சு கோஷங்களுக்கே போராட்டம். என்னுடைய கருத்துக்கள் எப்படியாவது செல்லுபடி ஆகணும்னு ஈகோ கேட்குது. என்னுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் இந்த உலகத்துல அப்படின்னு கேட்குது. என்னுடைய செயல்களுக்கு, உடம்பினால் நான் பேசுவது, அப்புறம் நான் இட்ட கட்டளைகளுக்கு எதிர்பார்ப்பது, என் உடலினால் செய்த நிகழ்ச்சிகளுக்கு செயல்களுக்கு
அத்தனைக்கும் இந்த உலகம் வந்து என்ன புகழ்ந்து உரைக்கணும், அது மதிக்கப்படணும், போற்றப்படணும். ஒரு பொய் நானுக்கோசரம் ஒரு சிறு அஞ்சு வயசு குழந்தையிலிருந்து சாக போகின்ற கிழவர் வரைக்கும், நேச்சுரலா சாக போகின்ற கிழவர் வரைக்கும் அந்தந்த கதாபாத்திரங்களாகவும் அவர்கள் விவகரிக்கும் இந்த உலகங்களாகவும் இருப்பது எது? நான். சரீரம் என்பது ஐந்து கோஷங்களுடைய ஒரு உருவமாகும். ஆகையினால் உடல் என்ற பெயரில் ஐந்து கோஷங்களும் அடங்கும். தனக்கு ஒரு தேகம் இல்லாத நிலையில் உலக தோற்றம் இருக்க முடியுமோ? தனக்கு ஒரு தேகம்னா என்ன? மூன்று விதமான தேகங்கள் உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் ஸ்தூல அன்னமய தேகம். அதுக்கு அடுத்தது வந்து உள்ள இமீடியட்டா இருக்குது பிராண இயக்கங்கள், அதாவது உயிர் சக்தி. உயிர் சக்தி உடலை இயக்கணும், முக்கியமா கர்ம இந்திரியங்களை இயக்கணும். அது வந்து பிராணமய கோஷம். கர்ம இந்திரியம்னா என்ன? கால் நடக்கணும், ஜெனிட்டல்ஸ் வழியா பாத்ரூம் போகணும், ஆனஸ் வழியா பாத்ரூம் போகணும், செக்ஸ் பண்ணணும், அதெல்லாம் கர்ம இந்திரிய இயக்கங்கள். ஆனா அனுபவிக்கிறது வந்து மனம், நான் வந்து அனுபவிக்கிற மாதிரி அதை நினைச்சுக்குது. ஆனா உடம்பு வந்து ஆக்சுவலா வந்து அதுக்கு சுய அறிவே கிடையாது. இந்த மாதிரி கர்ம இயக்கங்கள் எல்லாத்தையும் பிராணமய கோஷம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை தவிர சூக்ஷ்மமான வாயுக்களால ஞானத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா ஞானத்தினுடைய அத்தனை வந்து நேரடியா புத்தியில கிடக்கு. அதனாலதான் அதை விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா அது செய்திகளோட ரேப்பப் ஆயிருக்கு. ஒரு கண்ணுள்ள கண்ணு மூலமா பார்த்து அனுபவித்த ஒரு காட்சியினுடைய அனுபவமானது டிஸ்டிங்டா நல்லா இருந்தது, நல்லா இருந்ததுல இந்த போர்ஷன்லாம் நல்லா இல்லை, அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, இவங்க நல்லா நடிக்கல அப்படின்றதெல்லாம் கண்ணு மூலமாக கூட்டி கொடுக்கப்பட்டு புத்தியில் விஷய உணர்ச்சிகளாக அங்கு இருக்கின்றது. அதனால ஞான இயக்கங்கள் ஞான புலன்களுடைய இயக்கத்தை புத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ பிராணமய கோஷம்ன்றது வந்து கர்மேந்திரிய இயக்கங்களுக்கு மெயினா இருந்துகிட்டு அதற்கு பின்னால் மனம் இருக்கின்றது. மனம் வந்து பிராணனுக்கு காரணமாகிறது, பிராணன் வந்து உடம்பினுடைய சேட்டைகளுக்கு காரணமாகின்றது. மனத்துக்கு வந்து விஞ்ஞானமயம்னு சொல்லப்படுற இரட்டை உணர்ச்சிகளால் நான் தான் பதித்து வைத்துள்ள அனைத்து எக்ஸ்பீரியன்சஸையும் மூலத்தை பற்றி அறியாமையினால், ஆனந்தமய கோஷம்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அறியாமையினால், வெறுமை தூங்கி தூங்கி போகுது விஷயமே தெரியாம, எப்போ ஆழ்ந்த உறக்கத்துல தினம் தூங்கி 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 போய்கிட்டே இருக்கு. ஆனா உபதேசம் நடந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கை வந்து என்னமோ ஆன்வர்ட் மார்ச் மாதிரி இந்த ஐந்து கோஷங்களும் கொண்ட அடங்கிய நானின் கீழே அதனுடைய கட்டளையின் பிரகாரம் சம்பவங்கள்லையும் நிகழ்ச்சிகள்லையும் காலத்தையும் தேசத்தையும் கற்பிச்சு இவரை வந்து ஒரு சென்டரா நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் 360 டிகிரிஸ்க்கு இவருக்கு வந்து அனுபவங்கள் வந்து இவர் அனுபவிக்கிற மாதிரி இவரை மையப்படுத்தி நடந்து கொண்டிருப்பதா போல ஒரு பிரமையுடன் ஓடிக்கொண்டிருப்பதே வந்து இந்த நானுடைய உரு பற்றி ஐந்து கோஷங்கள்ல விளையாடுகின்ற விஷயம். இதுல ஓயாம விவரம் தெரிஞ்சவன் ஓயாம அலர்ட்டா இருந்துகிட்டே இருப்பான், விசாரம் இருந்துகிட்டே இருக்கணும், பார்வை இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு க்ஷணம் வந்து அந்த பார்வையை விட்டு விலக முடியாது. என்ன எல்லாம் பொய் கூட்டங்கள் கவுத்துடும். கவுத்துடும்னா என்ன? ஆன்மாவே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கும், பண்ணியாச்சு, இப்ப இழந்ததை சாம்ராஜ்யத்தை மீட்கின்றோம். உண்மையில் நாம் யார்? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொருள். அது எப்படி அனுபவது? இங்க விசார பார்வையை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுதான் நான் என்று அபிமானிக்கும் தேக சம்பந்தம் இல்லாமல் இந்த உலகத்தை கண்டேன் என்று சொல்லக்கூடியவர் யாராவது உள்ளனரோ நீயே சொல். அப்படி கண்டார் உளரோ கழறு, கழறுனா நீயே சொல், ஆன்சர் மீ அப்படின்ற மாதிரி பகவான் வந்து உரையாடல் மாதிரி அழகா கொடுத்துருக்காருங்க. என்ன சொல்றாரு? தேக அபிமானிக்கும் தேக சம்பந்தம் இல்லாமல். அது என்ன வச்சுக்கிட்டு இருக்கு? ஃபேக்டரிக்குள்ள கார்பரேட் ஆபீஸும் உள்ள இருக்கும், அது இருக்கும், ஒரு 500 ஏக்கர்ல இருக்கும், அதுக்குள்ள ஆபீஸும் இருக்கும். அந்த ஆபீஸ்ல கார்பரேட் ஆபீஸ்ல அந்த சிஇஓ அந்த எம்டி உள்ள உட்கார்ந்து இருப்பாரு. அங்க 100,000 பேர் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த 500 ஏக்கர்ல விதவிதமான பிளான்ஸும் அதுவும் இதுவும் உள்ளுக்குள்ள ட்ரெயின் ட்ராக் எல்லாம் போட்டு கூட்ஸ் வண்டி எல்லாம் வந்து கூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் டெலிவர் பண்ணிடும். அப்படி இப்படின்னு கப்பல்ல போறது அதுல போறது எல்லாம் நடந்து
100,000 பேர் வேலை பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் எங்கே இந்த ஆணை பாயும்? நேர கார்பரேட் எம்டி. அவர் சொல்றது, அவர் இட்டது சட்டம். அவரை எல்லாரும் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஒரு ஒருத்தன் வந்து 50 வருஷமே வேலை பண்ணியிருப்பான், 15-18 வயசுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருப்பான், 50 வருஷம் வேலை பண்ணிட்டு ரிட்டையர் ஆகி போவான். கழவனா தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது, தூர போட்டோல பார்த்திருப்பான். அந்த மாதிரி வந்து, ஆனா ஆணை எங்கிருந்து வருது? அத போல வந்து நான் வந்து எழுந்துக்கும் போது பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை 5 கோஷங்கள் மூலமாக கற்பிக்கின்றது. அது இல்லாமல் இங்கு ஏதானும் உலகத்தை பத்திய ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு நம்மளுக்கு கேட்க தெரியல. எதுக்குப்பா என்னத்தையோ பத்தி யோசனை ஓயாம எல்லாருக்கும் என்ன விசாரம் இல்ல, பார்வை இல்ல, உள்ள நுட்பம் இல்ல, ஞானத்தை தேடல, அறியாமையே பிரதானமா வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப வந்து விளக்க உரை போவோம். சரீரத்தை நான் என்று அபிமானிக்கும் தேகாத்ம பாவம் தோன்றினால் அன்றி உலகம் தோன்றுவது இல்லை. நான் எங்க குடிகொள்ளுது? நான் எழுந்துக்கிற இடம் 5 கோஷங்களும் அங்க ரெடியா 5 கோஷங்கள் மயமாக உள்ள உட்கார்ந்து அவுட்டோர் மோஸ்ட் வந்து அன்னமய கோஷம் வரைக்கும் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. எது? நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அங்க புத்திக்கு, புத்தியில அது உணர்ச்சி மயமா ஒரு உணர்ச்சிக்கு பயந்துதுன்னா மீதி 4 கோஷங்களும் நடுங்கணும். உள்ள இருக்கிற எம்டிக்கு ஏதானும் ஒரு பெரிய அரசியல் லெவல்ல ஏதானும் ஒரு பிரச்சனைன்னா என்ன ஆகும்? 100,000 குடும்பத்துல வசிக்கிற ஒவ்வொரு 100,000 தொழிலாளர்களுடைய குடும்பங்கள்ல 4 பேர் இருக்காங்க வச்சுங்கோ. சோ 400,000 குடும்ப மனிதர்களுக்கும் மனம் வந்து கலக்கமுறும். நான் சொன்னேன்ல, அந்த எலிசபெத் மகாராணியார் அங்க ஒரு கையெழுத்து போட்டு இவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அகில உலகமும் நடுங்கும். இப்போ ஒரு இது வந்து அப்படி நம்மள கண்ணை விட்டு ஆட்டுதா இல்லையா? கண்ணில் விரலை விட்டு ஆட்டுதா இல்லையா? ஏன் அடிப்படையில் இருக்க வேண்டிய ஒரு ஆன்ம ஞானம் வந்து இங்கு இழக்கப்பட்டாச்சு. அதனால எல்லா துறைகளும் வந்து பேஷண்டட், பட் வி ஆர் ஆல் டூயிங் அவர் எக்ஸலண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் அவர் சைட். வி ஆர் பெர்ஃபார்மிங் த எக்ஸலண்ட், ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கிவன். பட் ட்ரூத் இஸ், மனுஷனுக்கு ஒன்றும் போய் சேரல. அதே போல இங்கே சங்கமிக்க வேண்டிய இடம் வந்து நான் உதிக்கிறதுக்கு முன்னாடி நான் எங்கேருந்து பாவறாரு, இந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் வேணும். இதை கொண்டு வந்து கொடுத்தவர் பகவான் ரமண மகர்ஷி. சரீரத்தை நான் என்று அபிமானிக்கும் தேகாத்ம பாவம் தோன்றினால் என்று உலகம் தோன்றுவது, இது வந்தாதான், இதற்கு பின்தான் அது, இதனுடைய நிழல் அது. இதுவே எதனுடைய நிழல்? மனத்தினுடைய நிழல், பொது மனத்தினுடைய நிழல். சோ ஒன்னா சேர்ந்து கும்மி அடிச்சுக்கிட்டே இருக்கு இங்கேயே சொல்றது. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தூக்கமாவது வந்து சயின்டிபிக்கா வந்து போன இடத்துல ராமன் ராமனா எழுதுக்கிறான், கிருஷ்ணன் கிருஷ்ணனா எழுதுக்கிறான். சாப்ட்வேர் எல்லாம் போயிட்டு மனம் வந்து போய் லயம் அடையுது. மனம் போய் லயம் அடையிறதுன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்கேயோ போய் லயம் அடையல. இப்பவே வந்து 5 நிமிஷம் முன்னாடி நீங்க யோசிச்சிருந்த எண்ணங்கள் வந்து அந்த இடத்திலேயே தோன்றிய இடத்திலேயே அப்படியே கீழே மறைந்து விடுகின்றன. அது பேர் லயமடைதல்னு பேரு. ஆனால் செல்லவில்லை, அகலவில்லை. நீங்கள் என்ற அந்த நான்களை விட்டு இவைகள் அகலுவதில்லை. அதனாலதான் வந்து இதே மாதிரி ஒரு பெருசா ஒரு பெரிய இன்டர்வல் வந்து தூக்கத்துல கிடைக்கிறது. ஆனா இறப்புல இந்த கேப் கூட கிடையாது. ஏன்னா இப்ப உடம்பா இருக்கிறதே எண்ணங்களு, உணர்ச்சிகளு, நான்னுடைய அகந்தையினுடைய வீரியம், வேகம், அப்புறம் நம்ம செல்லுனுடைய டிவிஷன் கட்டாருதுதான் டெத்து. அவ்வளவுதான், பிசிக்கலா தான் நடக்கிறதே தவிர சூக்ஷுமத்துல ஒரு மாற்றம் இல்லாமல் ஸ்தூல இறப்புல மாத்திரம் உடனடியாக அது தேகத்தை எடுத்துக்கொள்கிறது. தேகம்னா என்ன? அந்த தேகமாவே இருந்து கொண்டிருக்கு, எங்கேயோ மறைஞ்சிருக்குல்ல. அப்படி எழுந்துக்கும் போது வேற வடிவம், அவ்வளவு. வேற வடிவம்னா ஒரு புது குழந்தை இல்லை. எப்படி வேணா எல்லாத்துலயும் கலந்து 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 பிரிக்கவே முடியாதுங்க. சூக்ஷ்ம லேயர் போக போக ஜடத்தை விட்டுட்டு உடம்ப விட்டுட்டு அடுத்த லெவல் பிராண இயக்கங்கள் போனீங்கன்னாலே அதிசூக்ஷமம்.
எங்கேயோ இருக்கு டைமென்ஷன், போருமா. இந்த கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளட் லைட் வச்சு வைப்பாங்க நைட்டு, டே அண்ட் நைட்டு கேம்ல 6 மணிக்கு அந்த ஃபிளட் லைட்டை போட்டு பால்னுடைய எல்லா சைடும் தெரியும், நிழலே சரி நிழலே விழாது, அவ்வளவு துல்லியமாக பகல் போல இருட்டை வந்து ஒளிமயமா ஆக்கியிருப்பாங்க. அப்படின்னா அதுக்கு வர கரண்ட் எவ்வளவு நுணுக்கமா இருக்கு, ஆனா பல்ப்ஸ் எங்கேயோ இருக்கு, பல்ப்ஸ் வந்து அவ்வளோ வெளிச்சத்தை கொடுக்குது, ஆனா கரண்ட்டு கண்ணிலேயே பார்க்க முடியாததா இருக்கு. அத போல மனம் இமீடியட்டா பிராணமய கோஷம் இந்த ஸ்தூல தேகத்தை நானும் அபிமானிக்க வைக்கிற சேட்டைகள் மூலமாக நம்ப வைக்கின்ற இயக்கங்கள் மூலமாக நம்ப வைக்கின்ற நான் மூலமாக மனம் மூலமாக நம்ப வைக்கின்ற பிராணமய கோஷம் எங்க இருக்கு, அதிசூக்ஷமா இருக்குது. அதுக்கு அதிசூக்ஷமா மனம் இருக்கு, அதுக்கு அதிசூக்ஷமா புத்தி இருக்கு, அதுக்கு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நானுன்னு எல்லா உடல்களையும் 3 உடல்களையும் அறியாமையும் சேர்த்து, அறியாம ஃபவுண்டேஷன்ல இருந்தாதான் இந்த மாதிரிலாம் சேட பண்ண முடியும், அறியாம இருந்தாதான் அபிமானிக்க முடியும். அபிமானித்தல்னா என்ன, உன்னத சத்தியம் நினைக்கிறது, உடம்ப சத்தியம் நினைக்கிறது அபிமானித்தல், கலைகளை சத்தியம், எனக்குள்ள இருக்கிற கலைத்திறமைகளை சத்தியம் நினைக்கிறது அபிமானித்தல், எண்ண ஓட்டங்களை சத்தியம் நினைக்கிறது அபிமானித்தல். அந்த எண்ணத்தை யாராவது சேலஞ்ச் பண்ணா கோபம் வந்துடுறது இல்ல, அந்த கோபம் தெரியற இடம் உடம்பு, ஆனா யார் அங்க வந்து அந்த கோபப்படுகின்றார்கள், உள்ள மனம் தானே கோபப்படுகின்றது, மனம் தானே சுருங்குகின்றது, குதிக்கின்றது, உணர்ச்சி வசப்படுகின்றது. இதெல்லாம் விட்டுட்டு எங்க போய் என்ன ஆன்மீகம் பண்ண போறோம், அப்படியே ப்ரூவ் ஆயிட்டு இருக்கா இல்லையா, எப்பேற்பட்ட மதமா இருந்தாலும் அந்த மரணம் வந்து லாக்டவுன்ல கிடக்கு ஃபர்ஸ்ட் அதுவா, அப்படின்னா எவ்வளவு ஹாலோவா நம்ம பண்ணின்னு வந்தது, உண்மை இங்க இருக்கு நமக்குள்ளேயே இருக்கின்றது. இவ்வளவுதான் தேவை, யாரு பெரிய பெரிய கட்டிடங்கள் கொண்ட மத தலங்கள் இல்லை, உங்கள் மனம் தேவை. நீங்கள் உங்களுக்குள்ள போனோம், நீங்க உங்க 5 கோஷங்கள் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் சாட்சி மயமா, இதெல்லாம் தான் அங்க நடக்கும், சரியா. சோ இந்த அபிமானித்தல்னா என்ன அர்த்தம், சத்தியம், உலகம் சத்தியம், உலகத்தை எண்ணுகின்ற என்னுடைய எண்ணம் சத்தியம், இந்த எண்ணத்தையும் உலகத்தையும் முடிச்சு போடுகின்ற நான் இந்த உடல் அளவா இருக்கிற அந்த நினைப்பும் சத்தியம், அபிமானிக்கும் தன்மையும் சத்தியம். இவனுக்கு அது வேணும்ட்டு இவன் மேல கழிவிறக்கம் வந்துடும் நம்மளுக்கே, புரியுதா, என் மேலேயே எனக்கு கழிவிறக்கம், புரியுதா, சுய பச்சாத்தாபம் வந்துடும், இந்த மாதிரி எந்த உணர்ச்சிகளும் இல்லை அடிப்படையில். சோ நான் தோன்றினால்தான் உலகம் தோன்றும், நான் என்னுடைய நிழல் வந்து உலகம், 5 புலன்களின் மூலமாக மனம் ஒன்றே உலகத்தை அறிவதால் மனமின்றி உலகம் தோன்றாது. நான் 5 புலன்கள் மூலமா மனத்தில் தான் பதிந்துள்ள அதே பழக்க வழக்கங்களை அச போட்டுக்கிட்டே இருக்கிறது உலகத்தை சத்தியமாகிக்கிட்டே இருக்கிறது. நீங்க வெளியில போய் ஒரு காரியமே பண்ண வேண்டாம், உள்ள சத்தியமா ஒரு ஏக்கத்தோட இருந்தீங்கன்னா அங்க உலகம் சத்தியமா இருக்குன்னு அர்த்தம், அந்த ஏக்கத்து மூலமா உலகம் சத்தியமா, ஒரு உறவு சத்தியமாகிறது, எல்லாத்துக்கும் அடிப்படையே நான் தான், சரியா. இந்த மனம் உடலில் அடங்கும், அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் என்னும் இவை 5 பஞ்சகோஷங்களாகும். இதில் அன்னமய கோஷம் ஸ்தூல சரீரம், பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமாக மயமாகிய 3 சூக்ஷ்ம சரீரம், ஆனந்தமய கோஷம் காரண சரீரம். இப்படி 5 கோஷங்களை 3 சரீரங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அன்னமய கோஷம் வந்து ஸ்தூல பௌதீக உடல், பிராண மன விஞ்ஞானமய கோஷங்கள் 3 சேர்ந்தது சூக்ஷ்ம உடல். அப்புறம் அறியாமைன்னு ஆழ்ந்த வரக்கத்துல ஒன்றுமே அறிவதற்கு ஒரு புத்தி கிடையாது, ஒரு உணர்ச்சி கிடையாது, இந்த 5 கோஷங்களே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அறியாமை வயப்பட்டு ஆனா ஆனந்தம் அங்க கிடைச்சிட்டு இருக்கு, ஏன்னா அந்த கோஷத்தினுடைய தன்மையே அது பேரு ஆனந்தமய கோஷம்னு பேரு, அதற்கு என்ன தன்மை, அறியாமை தான் அங்க குடிகொண்டிருக்கு. இப்ப நம்மளுக்கெல்லாம் என்ன நடக்க போறது, இந்த சத்சங்கங்களை நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கும் போது என்ன ஆகும், உங்ககிட்ட இருக்கிற காரணமயமான ஆனந்தமய கோஷம் அறியாமை என்ற உரையை கொண்டது வந்து அறியாமை விலகிக்கிட்டே இருக்கும், ஓஹோ நான் என்றது இப்படித்தான் வந்து உணர்ச்சி மயமா இருந்துகிட்டு இருக்கா,
சோ உணர்ச்சியும் நானுன்ற நினைப்பும் வேற வேற இல்லை, மனமும் எண்ணமும் வேற வேற இல்லை. சோ இந்த எண்ணமும் உணர்ச்சியும் சேர்ந்துதான் என்னுடைய செயல்பாடுகளா உடம்பு செஞ்சுகின்றது. அஞ்சு கர்மேந்திரியங்களையும் அஞ்சு ஞானேந்திரியங்களையும் வச்சுக்கிட்டு, சோ அது பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு லேயர்லயும் எவ்வளவு அவகாசம் கிடைக்கின்றது பாருங்கள். இது வந்து எக்ஸலன்ஸ கூட்டுமா, இல்லாட்டி எங்கேயோ போய் கேரியர் கோச்சிங் போய் நீங்க போய் சேர்ந்துட்டு உங்களுக்கு கூட்டுமா? உங்ககிட்ட கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கணும், நீங்கன்றது சயின்ஸ் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாம அங்க போய் எங்க போய் புத்திய கொடுக்க போறீங்க? புஸ்தகத்திலயா யாரோ யார் வாயோ பார்த்துக்கிட்டு அவர் சொல்லி கொடுக்கிட்ட கேட்டுக்கிட்டா? இங்க நடத்த வேண்டியதை இங்க நடத்தணுமா இல்லையா? சோ இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இங்க பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஐந்து கோஷங்கள் பிரிபடுகின்றன. உடல் நான் என்ற அகந்தை உணர்வு தோன்றிய பிறகே உலகம் தோன்றும். சொன்னோம்ல சத்தா இதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்க வந்து உணர்ச்சி வந்து ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து வெளிப்படுகிறதோ அது வந்து உடலதான் வந்து நானுன்னு நினைச்சு அஞ்சு கோஷங்களை ராஜா வந்து அவருடைய ராஜ வீதியில போற மாதிரி கம்ப்ளீட்டா, அவருடைய ஆக்ஞை வந்து அவருடைய தேசம் பூரா பரவற மாதிரி கம்ப்ளீட்டா நான் எழுந்துக்கும் போது அப்படியே உலகத்தை தட்டி எழுப்புது உள்ள பஞ்ச கோஷங்கள் வழியாக. அதனாலதான் நானுடைய உதிப்பிலேயே ஓயாம பார்வை இருக்கணும். அது வந்து உணர்ச்சி மயமா உலகமாக மாறப்போகின்றது. இருந்துகிட்டே இருக்கணுங்க. என்ன அறியாம போறதுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கணும். என்ன அறியாம எங்க இருக்கு? மையம் கொண்டு இருக்கு இல்ல? அறியாமையினால்தான் தினம் தானம் எழுந்து கர்மங்கள் வெயிட் பண்ணுது இல்ல? ஏந்திருப்பா இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு நீ எப்படிப்பா தூங்கலாம்? அதை ஈடேற்றத்துக்கு உடல் இயங்கணும், மனத்துல எண்ணங்களா வரணும், நிறைய கருத்து வேறுபாடுகள் வரணும், உலகத்தை பிரச்சனையாக்கணும், குடும்பத்தை பிரச்சனையாக்கணும். ஏன்னா அடிப்படையே இல்லாததுனால்தான் வந்து இங்க பிரச்சனைகளாக இருக்கின்றது. தனி மனிதன் வந்து முழுமையாக ஆன்ம ஞானத்துக்குள்ள அவன் குதிக்கலன்னா, அவன் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்னா சமுதாயமே நல்ல நிலைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நம்ம வந்து ஆணித்தனமாக உணர வேண்டிய பாயிண்ட்ஸ். உடல் நான் என்ற அகந்தை உணர்வு தோன்றிய பிறகே உலகம் தோன்றும். மேலும் கன உலகம், நன உலகம், மன உலகம் போன்ற பல உலகங்கள் உள்ளன. அதாவது இந்த பௌதீக உலகம் உடம்பா இருக்கிற உணர்ச்சியா இருக்கிற நான் எழுந்துட்ட உடனே பௌதீக உலகத்தை பத்திய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த நான்குள்ளே உணர்ச்சி மயமா இருக்கு. ஆனா இதை தவிர நனவு உலகம், நான் விழிப்பு நிலை உலகம், விழிப்பு நிலை உலகம், கனவு நிலை உலகம், மன உலகம் போன்ற எல்லாமே அதனுடைய அருகதையில தனித்தனி பரிமாணங்களை வச்சுட்டு இருக்கிற உடல் உருவங்கள், உடல் பரிமாணங்கள். அதை மறந்துடக்கூடாது. நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா எவ்வளோ தடுமாறிடுறோம். சாமி எங்க வச்சோமா, அங்க வச்சோமா, அங்க ஏதோ வேலை, நானுக்கு வந்து உலகத்துல ஏதோ வேலை இருக்கு. இந்த ஒரு சந்தேகம் வந்துட்டோம்னா போதும், போற வழியெல்லாம் சந்தேகம். தொலைச்சிட்டோமோ, கீழே போட்டுட்டோமோ, அங்க இன்டர்வியூ அட்டன் பண்றோம்னா இன்டர்வியூல மொத்தியே இருக்காது. ஏன்னா இங்க என்னமோ வச்சிருக்கோமே, பூட்டின வீட்டுக்குள்ளேயோ, பூட்டின பீரோக்குள்ளேயோ, வண்டிக்குள்ளேயோ எதையோ வச்சிருக்கோமே. பாக்கெட்டை தடவி பார்த்தா இல்லையே, இப்ப எது வேலை பண்றது? எங்க எல்லாம் எகிரிடுமா இல்லையா? சோ ஒரு உலகத்தை இன்னொரு உலகம் வந்து தனித்தனியா அமைப்புகளா பிரிஞ்சு சிதறுண்டு நாம் கிடக்கின்றோம். இங்கு ஐக்கியப்படுகின்றோம் ஒரு பார்வையினால், உள்ளே கொள்ளும் வெறும் ஒரு பார்வையினால். அஞ்சு கோஷங்கள்லயும் நானுடைய விவகரித்தல பார்த்துக்கிட்டே இருந்தா எல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு வருகிறது, லௌகீக வாழ்க்கையும் மிளிர்கின்றது. ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இவர் இப்படி ஆர்கியூ பண்ணுவார், இவர் இப்படி பேசுவார், இவருடைய மனப்போக்கு இப்படி போகும், இவர் வந்து இப்படிதான் இவருடைய பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்கே இருக்கு அப்படின்றதெல்லாமே நல்லா தெரிக்க தெரிக்க தெரியும் நம்ம உள்ள இருந்தாலே மற்றவங்களை பத்தி. அப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து களையப்படும். ஏன்னா அவ்வளோ அவகாசம் கிடைக்க ஆரம்பித்து விடுகின்றது. இதான் சொல்றாரு அவரு, கன உலகம், நன உலகம், மன உலகம் போன்ற பல உலகங்கள் உள்ளன. இதில் எதுவானாலும் சரி, காண்பவன் எந்த உலகத்தை பார்க்கிறானோ அந்த உலகத்திலேயே தன்னையும் ஒரு உடலாக காணுகின்றான். ஃபர்ஸ்ட் நான் பிரவேசிச்சிடுது. மனத்துக்குள்ள எண்ண ஓட்டங்களா இருக்கட்டும், நான் பிரவேசிச்சிடும். புலன்கள்ல வந்து டாமினன்ஸ் இருக்கணும்னா
அங்கேயும் போய் பிரவேசிச்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு கண் பார்வை கூர்மை, அவன் இந்திரனோட புள்ள, அதனாலதான் அவன் வந்து வில் வித்தையில உலக மகா இவன், புரியுதா? நம்பர் ஒன் அவன் ஆர்ச்சரியில நம்பர் ஒன். என்ன என்னன்னு கண்ணுல நிக்கிறது கூட அவனுடைய நான், அதனுடைய ஃபுல் ஃபோக்கஸ், மனம் சிதறாமல், புத்தி சிதறாமல், நேரடியாக கண் பார்வை வழியாகவே அந்த புத்தியும் ஆன்மாலும் தான் எல்லாம் வருது. ஆனாலும் தனியா ஒரு கலைகள் மிளறதுக்கு கூட அந்த கெப்பாசிட்டி கூட, அந்த ஸ்கில்ஸ்க்கு எல்லாம் கூட அதுதான் காரணம், நான் தான் காரணம். அந்த அதுல ஃபர்ஸ்ட் வந்து தன்னை அந்த அர்ஜுனன்ற பெயரோட அந்த கலைத்திறனோடையே அது சர்வசாதாரணமா அவனுடைய அஞ்சு கோஷங்களையும் ஊடுருவி வியாபித்து இருக்கும் ஒரு ஸ்கில் போல இருக்கும், எக்ஸலன்ஸ் போல சதா இருந்து கொண்டிருக்கும். இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த தனித்தனி ஸ்கில்லே வேண்டாம்ப்பா, ஆன்ம ஞானம் என்னப்பா, நான் யாருப்பா, உண்மையில இந்த நான் யாருப்பா, பொய்க பொய்யர்கள் அப்படி நகர்த்தி வச்சுட்டு அங்க என்னப்பா உண்மை தெரியுது, அவன் எங்கிருந்துப்பா உதிக்கிறான் அப்படின்றதுல நம்ம ஐக்கியமா, நம்மளுடைய விழிப்பு நிலை பூரா இதில் வந்து உழைத்து கொடுக்கப்பட வேண்டும், சரிங்களா? இப்ப வந்து அடுத்த பேஜ்ல, இதனால்தான் காண்பானும் காட்சியாகிய உலகில் அடங்குகிறான் என்பது முதற்பாட்டிலேயே கூறப்பட்டது. முதல் பாட்டு என்ன? நாம் உலகம் காண்டலால், உலகத்தில் நாம் உலகத்தையே காணப்பட வைக்கின்றோம், உலகத்தை காணப்பட வைக்கப்பட்டவனாகிய இவனே முதலில் உள் காட்சி பொருள் பொருமா, அவனும் உலகத்துக்குள்ள அடக்கும். இப்ப நம்ம வந்து ஹையஸ்ட் காமன் சென்ஸோட இருக்கு ஆன்ம ஞானம், மொத்த இப்ப வந்து விழிப்பு நிலை பிரபஞ்சம், இப்போ சாயந்தர பொழுது 750 கோடி மக்களும் இருக்கின்றார்கள், அவர்கள் நடுவுல வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இந்த உடல் அபிமானம் மிச்சோம்னா நம்மளுடைய மனம் சிதறும், நம்மளுடைய புத்தி சிதறும், நம்மளுடைய புலன்கள் சிதறும். இந்த அபிமானம் வச்சாலே விஷயங்கள் நிறைய பெருகி 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 யோசனை மயமாக உலகமாக இருக்கும். ஆனால் உண்மையில் இவைகள் உண்மையா அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாம் ஒரு குழியில வந்து வாழை சுருட்டிக்கிட்டு வந்து உட்காரும். அதுக்கு சத்சங்கம் வேணும், குரு சந்நிதி வேணும், உபதேசத்தில் நம்பிக்கை, தன்னிடத்தில் தானே கொண்ட பணிவு, தாபம், சரணாகதி. ஏன்னா இது இதுக்கு மேல இந்த பிரபஞ்சம் ஒண்ணு பெரிய ஒண்ணு சயின்ஸே ஒண்ணும் இல்லை, சயின்ஸே முடிச்சு வச்சிடுச்சு, சயின்ஸை விட மெய்ஞானம் எப்பவும் முடிச்சு வச்சிருச்சு. நம்ம தான் பிரிச்சு போட்டு பார்க்கறதுக்கு உணர்றதுக்கு தகுந்தவர் ஒருவரும் இல்லாமல் போய்விட்டது. இதனால்தான் காண்பானும் காட்சியாக உலகில் அடங்குகிறான் என்று முதற் பாட்டிலேயே கூறப்பட்டது. உடலன்றி உலகத்தை காண முடியாது என்பது இங்கு நிரூபிக்கப்படுகிறது. உடல்னா என்ன? பரிமாணம் கொண்ட அறிவு, தேக்கமுற்ற பரிமாணம் கொண்ட அறிவு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு தாட் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு, ஒரு சந்தேக உணர்ச்சி வசப்பட்டு ஒரு செட் ஆஃப் தாட்ஸ் வேகமா வந்துடும், அதுக்கு உங்களாலேயே நீங்க தாங்க முடியாது, உங்களுக்கே பதில் கிடையாது. சந்தேகப்பட்டீங்கன்னா ஒழிச்சு கட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க, அந்த ஆளையோ அந்த அந்த செயல்களையோ, புரியுதா? வெறுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க, அந்த வெறுப்பு உணர்ச்சி வந்து ஃபுல்லா நிரம்பிக்கிட்டே இருக்கும். கொடுமையான கொடுமைங்க உள்ள அஞ்சு கோஷங்களும் எப்ப பாரு சண்டை கடை மாதிரி இருக்குங்க உள்ள. ஆனா ஒரு பார்வை இருந்ததுன்னா சந்தேக உணர்ச்சி, சந்தேக உணர்ச்சி வரத்துக்கு முன்னாடி சந்தேக உணர்ச்சி வரப்போறதுன்ற அளவுக்கு இன்னர் கிளைமேட்ல நீங்க ஊன்றி நின்றீர்களானால் என்னாகும்? அந்த சம்பவமே அடிபட்டு போடும். உண்மையில் சம்பவம் இல்லை, சம்பவங்களுக்கு உயிர் ஊட்டுவதே நானின் அபிமானம், ஐந்து கோஷங்களில் அது வைத்திருக்கும் அபிமானம். உடலன்றி உலகத்தை காண முடியாது என்பது இங்கு நிரூபிக்கப்படுகிறது. அத்துடன் கனவு உலகை கண்ட தேகத்தினால் நல உலகை காண முடியாது. கனவு காண்பவன்றவனை வந்து தைஜசன்றாங்க, தேஜஸ் கொண்டவன், ஒளி பொருந்தியவன். இப்ப அந்த ஒளி எங்க போயிடுச்சு? ஒளி மக்கி போய் பேக்ரவுண்ட்ல மன உலகத்துல இருக்கு, மனம்ல நம்ம மனத்துல யோசனைகளாகவும் உணர்ச்சிகளாகவும் இருக்கு, அதுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம ஸ்தூல தேகத்து வழியா லைட்டே எமிட் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் பொய் பதிவுகள், எல்லாமே சகலமும் பொய், நன உலகமும் பொய். நன உலகத்துல வந்து கனவு உலகம் வந்து நுழைய முடிவதில்லை. ஆனா கனவு உலகத்துல எதையாவது கண்டு பயந்தோம்னா அப்ப ஸ்தூல தேகம் கட்டுல இருந்து கீழே விழறதோ இல்லாட்டி வேத்து போறதோ அவ்வாழ்ந்து வந்து எழுந்துக்கிறோம்.
வந்து அந்த கனவுல இருந்து அப்படி தப்பிச்சா மாதிரி இருக்கே தவிர கனவுலகம் தனியா அட்டி படைத்து சென்று கொண்டிருக்கின்றது. எல்லாமுமே பதிவுகள், எல்லாமே சூக்குமான விதைகள். இந்த சூக்கும உருவங்கள்லாம் உடல்கள். அந்த உடல்கள் தான் அந்த காட்சிகளாகவே தங்களுக்குள்ளேயே விரிந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு தவிர அந்நியமா வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கனவுல வந்து வரல, நாமே உற்பத்தி செய்கின்றோம் அதை. சோ கனவுலகை கண்ட தேகத்தினால் நனவுலகை காண முடியாது, நனவுலகை கண்ட தேகத்தினால் கனவுலகை காண முடியாது. உலகமே காண்பவனுடைய கற்பனை தான். காண்பவனுக்கு கற்பனை இல்லை என்றால் உலகை தோற்றுவிக்க யார் இருக்கிறார்கள்? காண்பவனுடைய சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு வரும். பிரம்மன்னு ஆன்ம பொருள். அந்த மாதிரி வந்து நிழலாக நாமே பதித்து அறியாமையினால் பிரிந்து பதித்து கொண்ட அனுபவங்களில் இன்ப துன்பங்களையும் நல்லது கெட்டதுகளையும் மேன்மை கீழ்மைகளையும் லாப நஷ்டங்களையும் ஆதார விரயங்களையும் சுகதுக்கம் என்னென்னவோ புதுச்சிருக்கும் எல்லாம் கிளியரா பரிமாணத்தோட அஞ்சு கோஷங்களாக விவகரித்து கொண்டிருக்கின்றது. நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நாட் டு டீல் வித் தம், சிம்பிளி டிரான்சென்ட் தம். அதுதான் தமிழ்நாட்டினுடைய சித்தாந்த வாழ்க்கை, சித்தாந்த ஆன்மீகம். என்ன என்ன ஆன்மீக வார்த்தை அது? உள் ஹைஃபன் கட அவ்வளவே. அதைதான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓயாம பார்க்கணும், கடக்கணும். பார்த்தாலே கடக்கிறோம். ஐந்து கோஷங்களின் உருவமான தேகத்தில் ஜீவனானது எந்த கோஷத்தில் இருக்கிறதோ அந்த உலகை காண்கிறது. நீங்க குழந்தைகள் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அதுங்க வந்து ஸ்கூலை கற்பிச்சு டீச்சரை கற்பிச்சு டீச்சர் மாதிரி மாறி தனியா உட்காந்துக்கிட்டு ஒரு டம்ளரை வச்சுக்கும், ஒரு கப்பை வச்சுக்கும், ஒரு சின்ன மோடாவை வச்சுக்கும், இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கேலை வச்சுக்கிட்டு அதுங்களெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நினைச்சு எல்லாம் கற்பனை விடுக்கும். எல்லாம் வந்து அங்க எங்க இருக்கு மன கற்பனை விரியுது அந்த குழந்தைக்கு. அத போல நம்ம என்ன பண்றோம்? இங்க எல்லா உலக உறவுகள், பொருட்கள், கால தேசம் எல்லாத்துலயும் விதவிதமான அளவுல பற்றுக்கள் வச்சுக்கிட்டு எது டாமினண்டா இருக்கோ அந்த இடத்துல அந்த ஜீவன் வந்து அங்க இருக்கான், அந்த இடத்துல இருக்கான். எண்ணத்துல இருக்கான், சில சமயம் உணர்ச்சியில இருக்கான். அந்த உணர்ச்சிகள் பலதரப்பட்ட உணர்ச்சிகள். சில சமயம் பழையதுல இருக்கான், சில சமயம் வந்து கவலையில இருக்கான், சில சமயம் ஃபியூச்சர்ல ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு நம்பிக்கை மயமாக சரி நாளைக்கு நல்லா ஆயிடும், அடுத்த வாரம் நல்லா ஆயிடும் அப்படின்னு எல்லா கோஷங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். தன்னுடைய நானை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கான், உலகத்தை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி அடிப்படையில ஒன்றுமே இல்லாதது ஒரு பெரிய மெகா ஷோ ஒண்ணு போட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். ஐந்து கோஷங்களுக்கு அப்பாற்பட்ட ஆன்மானுபவத்தில் தான் உலகம் தோன்றாது. ஆன்மானுபவம்ன்றது என்ன? ஐந்து கோஷங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னா உடனே எங்கேயோ வந்து ராத்திரி தூக்கத்துல போய் பண்ணணும்னு அர்த்தம் இல்ல. ஐந்து கோஷங்கள் இப்ப இருக்கிறது வந்து ஐந்து கோஷங்கள் தன்னுடைய பிரதிபலிப்புகள் தான் உலகமாக நாமே வந்து ஐந்து புலன்கள் மூலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சோ இதை கடக்கிறதுன்னா என்ன? அந்த செகண்ட்ல எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணுபவனுடைய அருகதையை உற்று கவனிக்கும் பொழுது அங்கு வந்து பிரபஞ்சமே விழுகின்றது. உடனே ஆன்மார்க்கம், உடனே ஆன்மார்க்கம். ஒரு துளி கூட இதுல வந்து சந்தேகமே வேண்டாம். ட்ரஸ்ட் வச்சு உங்களுடைய இன்வால்மெண்ட், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய பணிவு, உங்களுடைய இதை உணர வேண்டிய தாபம் என்ன? வேற ஒண்ணும் இல்லப்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா. நீ கண்டுபிடிச்ச துறைகள்னால பணம், பொருள், புகழ், அது இது, உடம்பு ஆரோக்கியம், உயிர் வச்சிருக்கிறது, உயிரெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிறது பேர் உயிர். உயிர்னு தனியா இல்லை. அதனால இதை தாண்டி ஒண்ணுமே இல்லை. இது வேற விளையாட்டு சாதகம். ஐந்து கோஷங்களுக்கு அப்பாற்பட்ட ஆன்மானுபவத்தில் தான் உலகம் தோன்றாது. இந்த நூலில் இந்த ஒரு இடத்தில் தான் பகவான் பஞ்ச கோஷங்களை பற்றி கூறுகின்றார். என்ன சாதாரண பகவான் வந்து நேர என்ன பண்ணுவார்? ஒரு பெரிய ப்ரொஃபஸர் மாதிரி நேர உள்ரூமு கழிச்சு போடுவார். மூலத்து கழிச்சு போறது அவருடைய குணம், அவருடைய சுபாவம். மூலத்தை பத்தி காமிச்சு அதை கொடுக்கறதுக்கே டைம் இல்லப்பா. அதனால அதை கொடுத்துடுறேம்மா, நான் அதை காமிக்கிறதுலயே இருந்துகிட்டு இருப்பார். ஆனா இங்க நம்ம பொய்யர்கள்கிட்டே எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோமே. அதனால எல்லாவற்றையும் பேசணும்,
ஆனா இந்த இடத்துலதான் அவர் பஞ்ச கோஷங்களை பத்தியே பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளத நாற்பது மற்ற அவருடைய நூல்கள்ல இருந்து இவங்க சொல்றாங்க அந்த ஆசிரியர். அப்புறம் அன்னமய கோஷம் ஆகிய ஸ்தூல சரீரம் கண்ணால் காணக்கூடியது, அடுத்து வரும் பிராணமயம் மனோமயம் இவை இரண்டும் கண்ணால் பார்க்க முடியாது. எந்த கண்ணால் பார்க்க முடியாது? ஸ்தூல கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்தூல கண்ணையே அந்த பிராணம் பிராணனும் மனமும் தான் இயக்கின்றிருக்கு. மனத்தினால பிராணன் வந்து நம்மளுடைய கண்களை வந்து அதை பாரு, அது நல்லா இருக்கான்னு சொல்லு, கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பேன் அப்படின்லாம் சொல்லப்படுறதெல்லாம் எது? உள்ளேந்து புத்திக்கும் மனத்திலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும். அப்புறமா தான் வந்து பிராணமய கோஷன் வந்து அந்த கண்களை திருப்பி அப்புறம் புத்தியிலேருந்து கவனத்தை அதுல பதிச்சு கருத்தை கோர்க்கும். சரியா? பிராணத்தை ஸ்பரிசத்தினால் உணரலாம். பிராணன்றது என்ன? உயிர் இயக்கம். நாடி பாக்குறாங்கல்ல, கையில நாடி பாக்குறாங்கல்ல, ரத்த ஓட்டத்தை கவனிக்கிறாங்கல்ல, சூட பாக்குறாங்கல்ல, எல்லாம் ஸ்பரிசம் தானே. சோ இதெல்லாம் பிராண இயக்கம். அங்க வந்து உயிர்ப்பு இருக்குனாலே ஒரு ஹீட் இருக்கு, ஒரு ஃப்ளோ இருக்கு, ஒரு ரன்னிங் இருக்கு. திரவமா இருந்தா ரன்னிங் இருக்கு, காற்றா இருந்தா சலனித்தல் இருக்கு, அப்படி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கூட எல்லாமே டைமென்ஷனா இல்லையா? ஏங்க, நம்ம உடம்புலயே அப்பேற்பட்ட மெய்ஞான கூட்டு கலவை இருக்குங்க. இது மூலமாவே நம்ம ஞானம் அடைகிறதுக்கு அப்பேற்பட்ட ஞான உபதேசங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. இது கர்மேந்திரியங்களின் இருப்பிடம். எது? பிராணத்தின் ஸ்பரிசத்தை, பிராணத்தை ஸ்பரிசத்தினால் உணரலாம். இது கர்மேந்திரியங்களின் இருப்பிடம். மனோமயம் அதைவிட சூக்ஷமமானது. இந்த மனோமய பிரபஞ்சத்தை எண்ணத்தால் தான் நிறைய முடியும். இது சங்கற்ப விகற்பங்களின் இருப்பிடம். மனோமய பிரபஞ்சம்னா என்ன பிரபஞ்சம்? அது எண்ண கூட்டங்களே உலக விஷயங்கள். நம்மளுடைய எண்ண கூட்டங்கள் தான் உலக விஷயங்கள். உலக விஷயம் ஒன்றும் இல்லை. அதுவும் நான் வந்து அந்த மனமா அந்த எண்ண கூட்டங்கள்ல இறங்கி அபிமானிக்கணும். இது நல்லா இருக்கே, இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, அந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சூட்சமா ஒரே தத்துவார்த்தங்கள் நடந்ததுன்னா, வாதங்கள் நடந்ததுன்னா, அந்த இடத்துல நான் உட்கார்ந்தாதான் முடியும். சோ நானுடைய அருகதையில மனம்தான் பிரபஞ்சமாக இருக்கின்றது. அன்னமய கோஷத்தையும் மனோமய கோஷத்தையும் இடையில் உள்ள பிராணமய கோஷமானது ஒன்றோடு ஒன்று இணைத்து வைக்கிறது. ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டை ஒரு லிங்க் போடுற மாதிரி அன்னமய கோஷம் வந்து தானா இயங்காது, மனம் வந்து பிராணன் வழியா அதை இயக்கணும். சரி, கிளம்பலாம் வாங்க அப்படின்னு உடனே எல்லாரும் எழுந்துப்பாங்க. புரியுதா? சோ மனம் சொல்லணும். மனம் சொன்ன உடனே பிராணன் வந்து ஆட்டோமே, பிராணன்னா பிராணசக்தி, உயிர் சக்தி, உயிர் சக்தி எழுந்து நிற்கிறது. வா கிளம்பலாம், வா போலாம் வா அப்படின்னு கிளம்புகின்றது. விஞ்ஞானமய கோஷம் சித்தம் புத்தி அகங்காரத்தின் இருப்பிடம். பாத்தீங்களா, விஞ்ஞானமய கோஷம்ன்றது என்ன? நம்மளுடைய அல்டிமேட் கார்பரேட் எம்டியோட கேபின். இந்த 100,00,000 எம்ப்ளாயிஸுக்கு உண்டான கார்பரேட் எம்டி உட்கார்ந்துருக்காரு, அந்த கேபின் தான் விஞ்ஞானமய கோஷம். என்ன, அங்கதான் அகந்தியே உட்கார்றாரு, நான்ற தற்போதம் அங்க உட்காருகிறது. அப்புறம் என்ன? சித்தம் புத்தி. சித்தம்ன்றா என்ன? சித்தத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், காஸ்மிக் மைண்ட், பொது மனம். அங்கிருந்து நம்ம சிக்னல் டவர் மாதிரி இருக்கும், புத்தியில சிக்னல் டவர் இருக்கு. அந்த சிக்னல் டவர்ல நான்ன்ற அபிமானம் கொண்ட மீதி மூன்று கோஷங்களை தன கீழே வச்சுக்கிட்டு இயக்கின்ற மூன்று விதவிதமான பரிமாணம் கொண்ட உடல்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. எங்க சிக்னல் டவரே ஒரு மனுஷனா இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அதுதான் புத்தி. மொத்தத்தையும் அது போற வர சிக்னல் எல்லாம் வந்து எனக்கு, நான் எனக்கு, என் நான், என்னை, என்னால், எனக்கு, என்னோடு, என்னில், என்னுடைய, என்னில் அப்படின்ற எல்லா கூட்டங்களையும் பிரிச்சு கொடுத்து இப்படி ஆட்சி புரியுது. இது எல்லாம் மையம் கொண்டிருக்கும் இடம் வந்து விஞ்ஞானமய கோஷம். ஃபர்ஸ்ட் பொதுமனம். பொதுமனத்திலேயே நம்ம நான் வந்து இங்க தனியா இந்த உடலாக பிரிந்து உறவுகளோடையும் குடும்பத்தோடையும் உலக பொருட்களோடையும் விஷயங்களோடையும் மீதி கோஷங்கள் எல்லாம் இயக்கி ஆளுமை புரிந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் சொல்ற விஞ்ஞானமய கோஷம் சித்தம் புத்தி அகங்காரத்தின் இருப்பிடம். ஞானேந்திரியங்கள் தொழிற்படும் இடம். ஞானேந்திரியங்கள்லாம் என்ன? அதாவது கண்கள் கொண்டு வர டேட்டா, மூக்கு கொண்டு வர டேட்டா, நாக்கு கொண்டு வர டேட்டா, அனுபவங்கள். அனுபவங்கள்லாம் ஞான இந்திரியங்கள்லாம் தான் அனுபவிக்கிறது. கர்ம இந்திரியங்கள்லாம் தொழில் புரிந்து ஞான இந்திரியங்கள் மூலமாக அனுபவத்தை
புத்திக்கு அகந்தைக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கின்றன மனம் மூலமாக. சோ கர்ம ஞான இந்திரியங்கள் பூரா இங்கதான் நடந்துட்டு இருக்கு. எங்க நான் தான் வந்து தன்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது அது கார்பரேட் எம்டி வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு மீதி கம்ப்ளீட்டா பர்சனல் இவங்க ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் அசட்ஸ் அது இது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தன்னுடைய ரூம்லயே வச்சுட்டு இருப்பார் பாத்தீங்களா. அந்த மாதிரி கம்ப்ளீட்டா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் வச்சுக்கிட்டு அவர் வந்து கம்பெனி அந்த 100,000 எம்ப்ளாயிஸ் கொண்ட கம்பெனியை நடத்துற மாதிரி இங்க வந்து நான் நடத்தி கொண்டிருக்கின்றது. அதுதான் தொழில் புரியுறது. இது ஞான இந்திரியங்களை வைத்துக் கொண்டு ஞான இந்திரியங்கள் தொழிற்படும் இடம் ஆனந்தமய கோஷம் அஞ்ஞானமயம் ஒரே தூக்கம். ஆனந்தமய கோஷம்னு பேரு, ஆனா அந்த பேருக்கு உண்டான ஆனந்தம் வந்து தூக்கத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. அங்க என்ன கம்ப்ளீட்டா இருட்டுமயம். சத்சங்கங்கள்லாம் கேட்கறதுனால என்ன ஆகுது, இதே விழிப்பு நிலையில அதை ஒப்பிட்டு பார்த்து இந்த உணர்ச்சிகளை நாம் ஒரு அளவுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். உணர்ச்சிகளையும் அதனால் உற்பத்தியாகும் எண்ண ஓட்டங்களையும் கூட என்ன பண்றோம், ஒரு அளவுக்கு அப்படியே கொண்டு வரும். சும்மா இருங்கப்பா, விஷயம் எங்கேயோ இருக்குப்பா, யாரும் சொல்லி கொடுக்கலப்பா, யாரும் சொல்லி கொடுக்கவும் முடியாதுப்பா, சொல்லி கொடுக்கவும் மாட்டாங்கப்பா. நாம முனைஞ்சு நம்ம தான் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். இது வந்து மாஸ் டீச்சிங் கிடையாது. இங்க ஒருத்தருக்கு சொல்றதே வந்து 750 கோடி மக்களுக்கு சொல்ற மாதிரி. ஒருவருக்கு நான் ஒருவன் வந்து ஒரே இது கொடுக்குறேன். இது 750 கோடி மக்களுக்கு போக வேண்டிய நான் எல்லாரும் இந்த நானினால அவர்கள் உடலையும் அவர்கள் மனத்தையும் எல்லாத்தையும் விரிச்சுதான் சிலந்தி வலை போல இந்த பிரம்மாண்டமான உலகத்தில் விவகரித்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே எங்க ஆரிஜினேட்டிங் பாயிண்டோ அந்த இடத்தை பத்தி உண்மையை சொல்லி கொண்டிருக்கேன். ஆனா அது வந்து தினம் வந்து என்ன பண்றது, அற்புதமான ஆனந்தத்தை அங்க அனுபவிக்குது. அந்த ஆனந்தம் மாத்திரம் ஆன்ம பொருளுடையது. ஏன்னா ஆன்ம பொருள் சந்நிதி அப்படித்தான் இருக்கு. ஏன்னா ஆன்ம ஞானம் அடைஞ்சா இப்படிதான் ஆகும். இது சேட்டைகள்லாம் ஒடுங்கும். நான் லைக்காமல் நான் வந்து உருவம் அகந்த உருவம் அழிந்து விடும். உருவழிஞ்சு நிர்மூலமாயிடும். எது நானு. அதனால அதனோட கூட்டங்களான மனம் வந்து அடியோட நாசமாயிடும். நாசமாயிடுதுன்னா என்ன, எப்ப பாரு ஆனந்தமயமா இருந்துகிட்டு எல்லா கோஷங்கள்லயும் வந்து கோஷங்களா இருக்காது, நேரடியா ஆன்ம பொருளுடைய கண்ட்ரோல்ல நேரடியா வந்து 5 கோஷங்களும் அடி பணிந்து பெர்ஃபார்மிங் வேர்ல்டான லௌகீக வாழ்க்கையிலையும் எக்ஸலன்ஸ் மில்லிருந்து ஜீவன் முக்தியும் அடைந்து முக்தி சுகத்தையும் அனுபவித்து இப்படியாகத்தான் வாழ்க்கை ஓடும். அதற்குண்டான அப்பேற்பட்ட இதுதான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம். சோ ஆனந்தமய கோஷம் அஞ்ஞானமயம் ஒரே தூக்கம். மற்ற 4 ஒடுங்கிய தூக்கத்தில் இது மட்டும் எஞ்சி இருக்கிறது. எது ஆனந்தமயம் கோஷம் சொல்றது காரண சரீரம். என்ன அங்க எப்ப பாரு இருட்டுன்னு நினைச்சிட்டு விட்டுட்டோம். அங்க ஒண்ணு இல்லைன்னு நினைச்சிட்டு விட்டுட்டோம். ஆனா அது சந்நிதி எது, பிரபஞ்சத்தையே ஒரு ஹால்ட்டுக்கு கொண்டு வர சந்நிதி அது. க்ஷணத்துக்கும் குறைவான இது. தூக்கம் எவ்வளவு நேரம், தடம் தூக்கிட்டோம், தடான்னு முடிச்சுக்கிறோம். அப்படின்னா மாயாஜாலம். மறைவதும் தோன்றுவதும் தான் மாயாஜாலம். அது ரெண்டும் தான் பொய். அது இப்பவும் இருந்து கொண்டிருக்குது தூக்க நிலை. அதான் நம்ம விழிப்பு நிலையிலேயே வாழும் பொழுதே அதை எப்படி வந்து உணர்வு ரூபமான அந்த நிலையை அணுகுவது, எந்த விதமாக நிற்பது, எந்த விதமாக விசாரிப்பது, எந்த விதமாக நாட்டம் கொள்வது அப்படின்னு எல்லா விதத்திலையும் நுட்பமாக நம்ம சசங்கங்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றோம். சரியா, மற்ற 4 ஒடுங்கிய தூக்கத்தில் இது மட்டும் எஞ்சி இருக்கிறது. தூக்கம் சுகமாய் இருப்பதால் ஆனந்தமய கோஷம் என்று சொல்லப்பட்டது. தூக்கத்திலிருந்து விழித்ததும் முன் போலவே அகங்கார மமகாரங்கள் தலை தூக்குகின்றன. நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னை தலை தூக்குகின்றன. ஆனந்தமயம் என்னும் காரண சரீரத்தில் அகந்தை வித்து போல அடங்கி கர்ம பலத்தினால் மறுபடியும் முளைத்து எழுகின்றது. இங்க வந்து நீ அனுபவிச்சவனா அங்க தூங்க போயிருக்க, அதை கம்ப்ளீட் பண்ணணும். அங்க ஏக்கங்கள் நிறைய இருக்கு. ராத்திரி தூங்க போகும்போதே அழுதுன்ட்டு இன்னைக்கும் வாங்கிட்டு வரலையா அப்பா அப்படின்னு சொல்லிட்டே தூங்கி போச்சு. ஆனா அப்பா அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துட்டார்.
இன்னும் வரவே இல்லை, வாங்கிட்டு வரமாட்டா போல் இருக்கு, இன்னைக்கும் வாங்க மாட்டா போல் இருக்கு, ஒரு வாரமா வாங்கித்தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காருன்னு அழுத பழந்த எழுந்துக்கும் போதே அந்த நினைவோட தானே எழுந்துக்கும். அத போல கர்மங்கள்னால பலம், கர்ம பலம், மூன்று விதமான கர்மங்கள் வந்து நம்மை உயிர்ப்பவராக எழ வைத்து ஐந்து கோஷங்களில் தங்களுடைய பேராசை ஆசை இவைகள் எல்லாம் ஈடேற்றிக் கொள்வதுதான் வந்து இந்த நானினுடைய பிரயாணம். வித்து போல அடங்கியிருக்கு தூக்கத்துல. தூக்கம் ஆனந்தமாக இருந்தாலும் அதிலிருந்து யாரும் ஞான அனுபவத்தை பெற்று வெளிவருவதில்லை. விசாரிக்கிறவனுக்கு உண்டு. தூக்கத்தை விசாரிக்கிறோம், இங்க இருக்கிற போக்கிரிகளை பாக்குறோம், இவங்க ஓடின உடனே தானா அது லபிக்கிறது, சித்திக்கின்றது, அவ்வளவுதான். அதனால் விழித்த நிலையிலேயே விஞ்ஞானமய கோஷத்தில் உள்ள அகந்தையை ஆத்ம விசாரத்தினால் அழித்து முக்தி பெற வேண்டும். ஆத்ம விசாரம்னா என்ன? இங்க இப்படிப்பா அடியோட எல்லா கோஷங்களும் இந்த நான் மூலமாக வெளிப்படுகின்ற புத்தியினுடைய இரட்டை உணர்ச்சிகள், எண்ண ஓட்டங்கள், மனோமய கோஷம், அது போடுகின்ற கட்டளைகளால் பிராணம், உயிர் உயிர் சக்தி பூரா உடம்பு பூரா பரவி அதுக்கு ஏவலாள் போல கொத்தடிமை போல உலகத்துல விவகரிக்க வச்சு அவனை பந்தாடுது, அலைக்கழிக்க வைக்கிறதே அப்படின்றது வந்து என்ன உண்மை? இவைகளில் என்ன உண்மை? தோன்றியவனிடம் என்ன உண்மைன்னு பார்த்தா தேரமாட்டேன்றான், பார்வைக்கே தேரமாட்டேன்றான், அவ்வளவுதான் விசாரம் கூட. அப்ப என்ன ஆடுது அங்க நடக்கிறது? இம்மிடியா சித்திக்கிறது என்ன? அன்மஞானம். அன்மஞானம்னா என்ன? அவ்வளவுதான், அழுந்த உறக்கம் போல இருக்கும். ஏன்னா தோன்றிய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தோன்றிய இடத்துல மறைஞ்சிருங்க, விசாரிக்காம இருந்தீங்கன்னா தோன்றிக்கிட்டே இருக்கும், அப்புறம் உங்களை உருட்டி தள்ளிட்டு போயிடும். நான் தாண்டா நீ ஆன்மாவும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லும். அது பேர் தான் என்ன சொல்லுவாங்க? விபரீத பாவனைன்னு சொல்லுவாங்க. விபரீதம், ஒன்றை மற்றொன்றாக நினைப்பது, கயிற்றை பாம்பாக நினைத்து பயப்படுவது விபரீத பாவனை. புயல் காத்து அடிச்சுதுன்னா பஸ் கிசு எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டு போகுது இல்ல. சென்னையில வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி காத்து இருக்கு 80 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 140 கிலோமீட்டர்ல அடிக்க போகுதுன்னா அதே மாதிரி அடிச்சுதான் இல்லையா? பெரிய பெரிய ஹோர்டிங்கு பஸ் இசு எல்லாத்தையும் நகர்த்துற அளவுக்கு, கண்ட்ரோல் இழக்கிற அளவுக்கு பண்ணிச்சா இல்லையா? அதனால விபரீத பாவனைன்றது என்ன? நான் வந்து சர்வசாதாரணமா அதுல தேர்ச்சி பெற்றது. நீங்க விசாரத்துல இல்லைன்னா உங்களை 5 கோஷம் ஆள ஆக்கி அடிச்சு உலகத்துல தள்ளிட்டு போயிட்டே இருக்கும், அப்புறம் அதை பத்தி வருத்தமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒன்றுமே உங்களுக்கு கிடையாது. அதனால் பிரயோகம் விபரீத பாவனைன்றது அது சத்திய புத்தியை கொடுக்கும், நானை வந்து சத்தியமாக்கும். புத்தி புத்தி இருக்கிற இடத்துலயே ஆமா இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும், இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும் அப்படி இப்படின்னு 5 கோஷம் குழப்பம் உரம் கூட்டிக்கிட்டே இருக்கும், அப்புறம் உலகத்தை வந்து சத்தியமாக்கும். இதுதான் விபரீத பாவனை. விபரீத பாவனை ஒன்றை மற்றொன்றாக நினைப்பது வெறும் கயிறு தான், பாம்பா போயிடுச்சு. நீங்க அதாவது வந்து வெறும சைலன்ஸ் தான், வெறும் ஸ்டில்னஸ் தான், அதை கவனிக்காம விட்டீங்க, உள்ள ஒரே எண்ண மயம், உணர்ச்சி மயம், புயல் வருமா, அதுதான் ரொம்ப வந்து எப்பவும் பார்த்து கொண்டே இருக்கணும். அதனால் விழித்த நிலையிலேயே விஞ்ஞானமய கோஷத்தில் உள்ள அகந்தையை ஆத்ம விசாரத்தினால் அழித்து முக்தி பெற வேண்டும். தூக்கம் அமைதியாக இருந்தாலும் ஆத்ம விசாரம் செய்ய முடியாது. ஏன்னா ஆளையே அடிச்சு போட்டிருக்கேன், அஞ்ஞான இருட்டு, மை இருட்டு, உடை உயிர் பிரஜை இல்லை, ஒண்ணுமே இல்லை. இங்க பிரஜைக்கு உண்டான அளவை தான் நம்ம எடுத்துக்கிட்டு காலங்காத்தால 1 மணி நேரம் உட்காரணும்னு சொல்லி சொல்றோம். ஒண்ணுமே இருக்கக்கூடாது அங்க, ஆள் 5 கோஷமா ஆள் அறவமே இருக்கக்கூடாது. ஐத்தீகார்த்தனமா உங்களுக்கு தோணினா கூட பரவாயில்ல, வலியா ஆட்படுங்கள், அற்புதமா போய் அது முடியும். காரணம் தூக்கமானது இவனையும் சேர்த்து இருளில் தள்ளிவிடுகின்றது, அதன் பிடியிலிருந்து இவன் விடுபட முடியாது. அதுவாக இவனை வெளியில் தள்ளினால் என்று விழிப்படுவதில்லை. எது தூக்கம் தான் திரும்பி வெளில தள்ளுது. ஏன்னா அங்க இருக்கிறதெல்லாம் முழிச்சுக்குச்சு, கர்ம வாசனைகள்லாம் பலம் கொண்டு எழுந்துரு, கதாபாத்திரங்களாக எழுந்து விவகரிக்க அவன் எழுந்துட்டே ஆகணும். இந்த வித்து ரூபமான காரண தேகம் அழிந்தவுடன் இவன் உருவற்ற பெருவெளியாக எங்கும் நிறைந்து விடுகிறான். வித்து ரூபம்,
நீங்க ஆரம்பிக்கிற இடத்துல கவனிச்சீங்கன்னா கங்கோத்ரின்னு வாங்க, கங்கை உற்பத்தி ஆற இடம் சுட்டிக்கிட்டு இருக்கும். தலகாவேரின்னு வாங்க, அங்க போய் பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஆஃப் இன் இன்ச் பைப்பு தான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும், அவ்வளோ ஒன்று தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கும். பார்த்தா அதுக்கப்புறம் தலகாவேரி விட்டு அகண்ட காவேரின்ற அளவுக்கு வந்து வெள்ள காலத்துல எல்லாம் நல்ல மழை பெஞ்சதுன்னா காவேரி அப்படி ஓடும். ஆனா வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடத்துல எங்க வித்தா அது முளைக்குதோ துளிர் விடுதோ அந்த இடம் என்ன எப்ப எழுதுகிறீங்களோ, காத்தால எழுந்த உடனே ஒரு மணி நேரம் அங்க உட்காரும் பொழுது அங்க எல்லாம் வித்துக்கள் தான் முளை விட தயாராகும். அஞ்சு கோஷங்களாக பெருகி இவனை வந்து ஒன்றை மற்றொன்றாக சீரியஸா நினைக்க வச்சு எண்ணங்கள் ஆக்சுவலா இல்லவே இல்லைங்க. அந்த இடம் மௌனமும் அசைவின்மையும் தான், அச்சலமும் தான். ஆனா என்ன பண்றது, என்ன பண்றது, தெரியலையே, தெரியலையே, அது பேர் தான் அறியாமை. நம்ப முடியலையே, தெரிஞ்சா கூட இங்க பர்பஸ் பிடிச்சி இழுக்குதே வாசனை மயமா, இது பவர்ஃபுல்லா இருக்கும்போது அங்க இங்க போய் உட்கார்றது. ஆனாலும் வலியை ஆட்படுகிறவர்களுக்கு அப்பேற்பட்ட அற்புதமான நிகழ்வுகள் அங்கு இருக்கு. என்ன பொக்கிஷம், அந்த ஆன்ம பொருள் உருவற்ற பெருவெளியாக எங்கும் நிறைந்து விடுகின்றான். பெருவெளியா போறதுன்னா பெருவெளி இல்லை, இது ஆன்ம ஞானம் அடைதல். ஆன்ம ஞானம் அடைதல்னா என்ன, உள்ளுக்குள்ள தனியா ஆள் இல்லை, இருப்பது வந்து ஒரு பெரிய சுரூபமாக ஆன்ம பொருளே எல்லையிலா பேரறிப்பு, அகண்ட பேரறிவு, அகண்ட பேருணர்வாக இருந்து கொண்டிருக்கின்றத ஒரு வியாபகத்தன்மையோட உணர ஆரம்பிச்சிருவோம். அப்போ இவைகளுடைய ஆட்டம் இருக்கவே இருக்காது, அப்பவே ஜீவன் முக்தி. அதுக்கப்புறம் என்ன பிராரப்த கர்மங்கள் போட்டிருக்கோ, என்ன உடல் இருக்கணுமோ, அஞ்சு கோஷங்கள் என்ன அளவுக்கு இருக்கணுமோ அது இருக்கும். ஆனா அவைகள் எல்லாம் ஆன்ம பொருளாகவே இருந்து கொண்டிருக்கும். சரியா, இந்த நிலையில் இவனுக்கே உருவம் இல்லை எனில் உலகம் எங்கிருந்து உருப்பெற்று தோன்ற முடியும்? இதைத்தான் உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ கழறு என்று அறிவித்து இருந்தால் நீயே சொல்லு என்று கேட்கின்றார், பதில் கேட்கின்றார். இதுதான் வந்து இதனுடைய அடிப்படை. நமது மனசுதான் வந்து உயிர் உடல் பிரபஞ்சமாக உள்ளது. மனத்தை என்று இந்த இவைகளுக்கு வந்து, இந்த உணர்ச்சிகளை என்று இவைகளுக்கு தனி இருப்பு அடியோடு இல்லவே இல்லை. இதுதான் வந்து இந்த செயலுக்குண்டான இது. இதை வந்து நம்ம போட்டுருவோம். இதை தவிர வந்து சில கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விகள் என்னன்றது, ஒரு மூணு கேள்விகள் இருக்கு, அதையும் இதுலயே பார்த்துருவோம். திரு தேவ் மலேசியா அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. எல்லா வாசனைகளுமே பழைய பதிவுகளாக ப்ரீ டிட்டர்மின்டாக இருக்கும் பொழுது நடப்பதுதான் நடக்க போகிறது என்று விட்டு விடலாமே, எதற்காக விசாரம் செய்ய வேண்டும் அப்படின்றாரு. அதாவது எல்லாமுமே பழைய வாசனைகள் தான் நம்ம கிட்ட இருந்து வெளிப்பட்டு இருக்குன்றதே நம்ம உள்ள பார்த்துட்டு இருந்தாதான் தெரியும். பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குத்தான் வந்து அடாடா இது எல்லாம் ப்ரீடிட்டர்மெண்ட்டுப்பா, எல்லா சம்பவங்களும் புதுசே கிடையாது, புதுசா நான் அனுபவிக்கிறதே ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையை சற்று அப்படி உள்ள நோக்கி பாருங்க, திரும்பி பாருங்க, எல்லாம் வந்து கோர்க்கப்பட்டவைகளாக இருக்கும், பொய்களாக இருக்கும், பிடிக்கிறதுக்கு ஒரு நாளும் ஒரு அனுபவம் கூட உள்ள நிக்காது. ஆனா இதை பார்த்தா தானே தெரியும், பார்க்கறது பேர் தானே விசாரம். விசாரத்தினால விளைஞ்சத அந்த விசாரத்தையே விட்டுட்டு இர்ரெஸ்பான்சிபிளா இருந்தா என்ன பண்ணணும், விபரீத பாவனைன்னு இப்பதானே சொன்னேன். ஒன்றை பெரிதாக நினைக்கும் அந்த மன ஓட்டம், அந்த உணர்ச்சி ஓட்டம் தானே உங்களை வியாபிக்கும், அங்க உங்களை திசை திருப்பிடுமே, அடிச்சுக்கிட்டு போயிடுமே. காட்டாற்று வெள்ளத்துல எல்லாம் நீங்க அடிச்சுக்கிட்டு போயிடுவீங்க. அங்க விசாரம் பண்ணாம இருந்தா ஒண்ணுமே இல்லையே. விசாரம் பண்றதுனாலதான் இந்த உண்மை வந்து ஒவ்வொரு செகண்டும் வந்து உணரப்படணும்ல. உணரப்பட்டு விசாரமே, விசார கண்ணே சாஸ்வதமாக நம்முடைய பார்வையாக உள் பார்வையாக ஆன்ம கண்ணாக மலர்றதுனாலதான் விசார பார்வை இருக்கணும். அதை வந்து அலட்சியமா ஒதுக்கிட்டு வந்து நீங்க வந்து ப்ரீ டிட்டர்மின்னு போட்டுட்டு, நம்ம என்ன கல்லா மண்ணா ப்ரீ டிட்டர்மின்னு அப்படியே போட்டுருக்கு, புரியுதா? ப்ரீ டிட்டர்மின்னா அறியாமை கொண்ட நான்னால அவைகள் எல்லாம் மதிப்பீடுகள் போடப்பட்டு ஃபைலு ஃபோல்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த ஃபைல் ஃபோல்டர்ஸ்ல இப்போ வந்து நீங்க விசார பார்வை வைக்கலன்னா இந்த ப்ரீ டிட்டர்மின் கன்விக்ஷன் கூட போயிடும் உங்களை விட்டு. அதுக்கெல்லாம் நீங்க என்ன ஆயிடுவீங்க, சக்கும்பாயிடுவீங்க, அதுலயே உங்களை எழுந்து விடுவீர்கள். அவைகள் உங்களை புரட்டி போட்டு வெளியில் அடித்து சென்று விடும். ஒரு பெரிய காட்டாறு நம்ம இதுல வந்தது இல்ல, ஒரு தடவை தண்ணி ஊருக்குள்ள பூந்துதுல சென்னை போறா, எதையாவது பார்த்துதா?
முதல் மாடி இரண்டாவது மாடின்னு எவ்வளவு தூரம் ஏற முடியுமோ, நீர்நிலை ஏறின இடத்தெல்லாம் என்ன உயிர் இருக்கு, என்ன தட்டு முட்டுச்சாம இருக்கு, எவ்வளவு காஸ்ட்லி பொருள் இருக்கு, வைரத்தை பார்த்துதா இல்லாட்டி அலுமினிய பிளேட்டை பார்த்துதா, எல்லாத்தையும் சேர்த்து ஒரேடியா மூழ்கடிச்சுதா இல்லையா? அத போல விசாரமின்மைன்றது அடிச்சு தள்ளிட்டு போயிடும். விசாரத்தினால தெளிவு தெளிவு மாத்திரம் இல்ல, அப்படியே வந்து ஆன்ம பொருள் துல்லியமா துலங்க ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு நிகழ்வும் ப்ரீடிட்டர்மின்டா தானே வருது, ப்ரீடிட்டர்மின்டா வந்ததுல நல்லது நல்லதாகவும் உங்களை வந்து சந்தோஷிக்க வைக்காது, துக்கம் துக்கமாகவும் தீது தீதாகவும் உங்களை வந்து துன்புறுத்தாது. மேன்மையோ கீழ்மையோ சுகமோ துக்கமோ நல்லதோ கெட்டதோ லாபமோ நஷ்டமோ எதுவும் அவைகளை கடந்து இருப்பீர்கள் இந்த விசார பார்வையினால. அதான் நம்ம நல்லா உணர்த்தோம், இது வந்து பொய்யாட்டம் அப்படின்னு நானுடைய அனைத்தையும் விரித்து காட்டுவதுதான் வந்து இந்த விசார பார்வை. அதை விட்டுட்டு நீங்க வந்து ப்ரீ டிட்டர்மின்னு என்னமோ ஒரு வாதத்தை ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அதுவும் அகந்தையினுடைய சேட்டை, கொஞ்சம் உஷாரா இருந்தோம். அடுத்தது சந்தோஷம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, நான் தூக்கத்தில் எங்கே போகிறேன், ஆழ்ந்த உறக்கத்தில் எங்கே உள்ளேன், என் உயிர் எங்கே இருக்கிறது, எல்லாம் வந்து உன்னுடைய வாசனை கூட்டங்கள்ல நான் விழிச்சுக்கும் போது அங்கதான் இருக்கு. நான் தான் உன்னுடைய உயிர், நான் வந்து லயம் அடைஞ்சு தூங்க போகுது, நான் வந்து இப்ப வந்து சந்தோஷ் உங்களுடைய எண்ணங்களாகவும் உங்களுடைய உணர்ச்சிகளாகவும் உங்களுடைய உலக விவகாரங்களாகவும் அதுல அடையிற லாப நஷ்டங்களாகவும் எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. எல்லாமே வந்து இப்பவே வந்து ஒன்னு ஒன்னும் மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுலயே நீங்க சென்சிட்டிவ் ஆயிட்டீங்கன்னா இப்ப மறையறதையே எங்க போய் மறையுது, எங்க இருந்து வருதுப்பா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போறோம், உங்களுக்கே எல்லாம் பிடிபட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். என் உயிர் எங்கே இருக்கிறது, உயிர் தனியாவே இல்லை, பிளட் சர்க்குலேஷனோ ஹார்ட் பம்பிங்கோ இங்க முக்கியம் இல்லை, அவைகளை அந்த மாதிரி உங்கள் பெயரும் உங்கள் நினைவு நினைப்பு மரப்புகளும் தான் அந்த மாதிரி உடலாக உங்களை அபிமானித்து உயிராக வைத்து கொண்டு இருக்கிறது. மற்றபடி உயிருக்கு தனியா உயிரியா பிடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க, எப்ப பாரு ஹார்ட் பம்பிங் ஆறுதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையே, உங்க எண்ணத்துக்கு தானே நீங்க வந்து பதற்றப்படுகிறீர்கள், அதுல தானே சந்தோஷம் கொள்கிறீர்கள். சோ எல்லாம் சூக்கும சரீரம் தான் வந்து ஸ்தூல சரீரங்களையும் உலகத்தையும் உயிர் மாதிரி தன்னை நினைக்க வைக்குது. பட் இங்க இல்லவே இல்லை, எல்லாம் சூக்ஷமமான நான் மூலமாக தான், நான் தான் உங்க உயிரை வச்சுக்கிட்டு தினமும் வெளியில விழிப்பு நிலையில விடுறதும் திருப்பி தூக்கத்துல காணாமையே போயிடுறதும் போட்ட இடத்துல போட்டது போட்டபடி ஓடி விடுகிறது, புரியுதா? லயம் அடைந்து ஓடி விடுகிறது, மறைந்து விடுகிறது, அவ்வளவுதான். உயிர் மறைந்து விடுகிறது, தூக்கத்தில் மறைந்து விடுகிறது, திருப்பி எழுகிறது. சோ மறைந்த உயிர் தோன்றும், தோன்றிய உயிர் மறையும். இந்த இலக்கணத்துல நான் வந்து செயல்படுத்துறது தான் நம்மளுடைய உயிர். ஸோ உயிரெல்லாம் கடந்துருங்க, நானே கடக்கிற விஞ்ஞானத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ராஜசேகரன்றவர் வந்து உயிரினங்கள் ஏன் பிறக்கின்றன, அதுதான் வாசனைகள்னால. எல்லா உயிரின ஒரு செல் அமீபா ஏன் பிறக்கணும்? ஸோ எல்லாம் மாட்டுக்கு இந்த ஃபார்ம்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க, எல்லாம் நம்ம வளைய வந்துகிட்டே இருக்கோம். எது ஒரு உணர்வு மையம் அப்படின்னு சொல்லப்படுற பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு, அதுவே வந்து அதனுடைய நிழலாக பிரிந்தவைகளை அப்படியே பிரிந்து அவையவைகள் அப்படப்படியே அங்கங்கு தோன்றும்படியாக ஊடகமே இல்லாமல் அதன் சந்நிதியில் இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் உயிரினங்கள் ஏன் பிறக்கின்றனன்னா அதனுடைய அந்தந்த அளவான வாசனைகளினால், அவ்வளவுதான், பதிவுகளினால். அணு கூட பழைய பதிவு தான், அணு வந்து ஜடமா இருக்கலாம், ஒரு உணர்ச்சி வந்து அறிவா இருக்கலாம், ஆனா அணுவும் கூட உணர்ச்சி தான், அணுவும் கூட அறிவு தான். இங்க வந்து லைஃப் மத்தரம் தான் இருக்கு மெய் ஞானத்துல, எல்லாமே லைஃப். அதனால உயிரினம் கூட உயிரினம் ஜட இனம் அப்படின்னு ரெண்டா கூட பிரிக்கல, எல்லாத்துக்குமே அடிப்படையா பதிவுகள் தான் இருக்கின்றது. அந்த பதிவுகள் எப்படி இருக்கின்றன, அதனுடைய விதை ரூபம் பாத்தீங்கன்னா சத்துவகுணம் ராஜசகுணம் தாமசகுணம், இவைகள் மூன்றும் தான் சுழன்று 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 வந்து உயிரினங்களை தோற்றுவித்து இருக்க வைத்து மறைகின்றது. இப்படியே வந்து ஒரு நாள் தூக்கத்துல எப்படி போகுது, அதுக்கப்புறம் இறக்கும் போது டப்புன்னு வந்து அந்த சூக்ஷமம் வந்து உடனே வேற வேற ஃபார்ம்ல வந்து அப்படியே பஞ்சபூதங்களோட சேர்ந்து, பஞ்சபூதங்கள்லயும் சூக்ஷமத்தன்மை இருக்கு, புரியுதா? நெருப்பினோட சூக்ஷமத்தன்மை இருக்கு, அப்படித்தான் ஒரு விதை வந்து முளைக்குது. சோ ஒரு விதையே வந்து தன்னுடைய சாரத்தை இங்க வந்து எங்கேயுமே விட்டுட முடியாது, உடனே ஆரம்பிக்கிறது. அதா போல நாம்ன்றது வந்து உடம்ப கொண்டு போய் நீங்க சுடுகாட்டுல எரிச்சாலும் ஆல்ரெடி செத்து போன உயிர் வந்து எங்க என்ன பண்ணாலும் ஓகே, ஏன்னா அதுல இருக்கிற சூக்ஷ்மமா இருக்கிற சாஃப்ட்வேர் தான் முக்கியம், சாஃப்ட்வேர் தான் நான். நான் வந்து மனத்தையும் புத்தியையும் விட்டு விலகுவதே இல்லை, மூன்று ரூபாய் சேர்த்து அதுக்கு வேண்டியது அப்படியே அங்கிருந்தே அதனுடைய கில்லாடித்தனமே அதுதான்.
அதனால் உயிரினங்கள் சதா தோன்றிக்கொண்டே இருக்கும். ஏன் தோன்றுகின்றன, தோன்று எதனால் தோன்றுகின்றன, யார் யார் வந்து அந்த உயிராக இருக்கின்றார்கள், உங்ககிட்ட நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அற்புதமாக ஆன்மஞானமாக போய் முடியும். நாளை மாலை சந்திப்போம். எல்லோருக்கும் வணக்கங்கள், சீர்வாதங்கள்.